ஓகே அந்த ஸ்கிரீன் தெரியுது எத்தனை வருஷம் வருதா என்ன பண்ணணும் ஸ்கிரீனுக்கு நேற்று என்ன பண்ணாரு ஸ்கிரீன் ஆஃப் பண்ணுங்க
அனைவருக்கும் வணக்கம். சென்னை தொழிலும் அதன் சுயசார்பும் என்கிற இந்த விவசாயிகள் பயிற்சி திட்டத்தின் மூன்றாம் நாள் பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் மூன்று முக்கியமான பாடத்தலைப்புகளை பற்றி காணவிருக்கிறோம். தென்னையில் ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் தென்னை மேம்பாட்டு வாரியத்தின் அதாவது கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு அவர்களுடைய திட்டங்கள், அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் அதாவது வேளாண் வணிகம் மற்றும் இ நாம் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அதாவது இணைய வழி தேசிய விவசாய சந்தை, இந்த மூன்று தலைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக தென்னையில் ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு அவங்களுடைய தென்னை விவசாயிகளுக்கான திட்டங்கள் இதை பற்றி உரையாற்றுவதற்கு தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து கோகனட் டெவலப்மெண்ட் போர்டிலிருந்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் திரு எஸ் குமரவேல் அவர்கள் நம்மளோட இணைய வழியில் இணைந்திருக்கிறார். அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். நன்றி மேடம். மதிப்பிற்குரிய சிபிசிஆர்ஐ இயக்குனர் மற்றும் விஞ்ஞானிகளுக்கும் கூடியிருக்கும் வேளாண் பெருமக்களுக்கும் மற்றும் தொழில் முனைவோர் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் குமாரவேல் எஸ். நான் சென்னை வளர்ச்சி வாரியத்தில் வளர்ச்சி அலுவலராக பணிபுரிகிறேன். தற்போது சென்னை வளர்ச்சி வாரியத்தில் தலைமையகமான கேரளா கொச்சியிலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிறது சென்னை சார் தொழில் முனைவோருக்கான திட்டங்களும் வேளாண் விவசாயிகளுக்கான மற்ற திட்டங்களையும் தென்னை வளர்ச்சி வாரியம் நடத்தும் செயல் திட்டங்களை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை சார் பொருளாதாரம் நிலையானதாக இருக்கவும் உலகளாவிய போட்டியிடும் தன்னோடு இருக்கிறதுக்காகவும் அதாவது தென்னை சாகுபடி மற்றும் செயல்துறையின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசாங்கத்தால வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால பாராளுமன்ற சட்டத்தின்படி 1981 ஆரம்பிச்சிருக்கு. இது நாடுக்குள்ளா இருக்கிற எல்லா முன்னோடியான தென்னை சாகுபடி செய்யற முன்னோடியான எல்லா ஊர்லயும் ஸ்டேட்லயும் இதோட ஆபீசஸ் தென்னை வளர்ச்சி வாரியத்து ஆபீசஸ் நிறைய இருக்குது. இது நாம சொன்ன மாதிரி தென்னை வளர்ச்சி வாரியத்தை தலைமையகம் கொச்சி கேரளால இருக்குது. இது இல்லாம ரீஜனல் ஆஃபீஸ் மண்டல அலுவலகங்கள் நமக்கு கர்நாடகாவில் பெங்களூரு, கோவா, அஸ்ஸாம், நார்த் ஈஸ்டுக்காக குவாஹாட்டி, தமிழ்நாட்டில் சென்னை அப்புறம் பீகாரில் இருக்குது. பீகாரில் இருக்கு. இதுக்கு இது இல்லாமல் அந்தந்த வேறு ஸ்டேட்லேயும் ஆந்திரப்பிரதேஷ் ஒரிசா அந்தமான் வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிராலையும் ஸ்டேட் சென்டர் இருக்கு. இது ஸ்கீம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. இது இல்லாமல் நாடு ஃபுல்லாக வேறு வேறு ஸ்டேட்டில் சென்னை சாகுபடி செய்கிற வேறு வேறு ஸ்டேட்டில் 11 இடத்துல 100 ஏக்கர் 50 ஏக்கர் பரப்பில் ஒரு ஒரு ஃபார்ம் 11 ஃபார்ம் நாட்டுலாம் இருக்கு. இது செயல் விளக்கம் மற்றும் விதை உற்பத்தி பண்ணையா இது செயல்படுது. இது தமிழ்நாட்டில் இந்த ரீஜனல் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குதுங்க, அண்ணாநகரில் இருக்கு. அதே மாதிரி இந்த செயல் விளக்க பண்ணை மற்றும் விதை உற்பத்தி பண்ணை தலி அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமல்பேட் பக்கத்தில் திருமூர்த்தி டேம் பக்கத்தில் தலி வில்லேஜில் இருக்குங்க. இது 100 ஏக்கரில் நம்ம போன 5 வருஷமாக செயல்பட்டு இருக்கு. அதில் உங்களுக்கு தரமான விதை நாட்டுகள் கிடைக்கும், எல்லா வித ரகமான நாட்டுகள் கிடைக்கும், உங்களுக்கு தென்னங்கன்னு கிடைக்கும். இது இல்லாமல் நமக்கு டெல்லியில் ஒரு மார்க்கெட் டெவலப்மெண்ட் சென்டர் இருக்குங்க. அது இல்லாமல் கேரளாவில் ஒரு குவாலிட்டி டெஸ்டிங் லேப் இருக்குது. அதில் நம்ம வேறு வேறு ப்ராடக்ட்டும் டெவலப் பண்ணுறாங்க, குவாலிட்டி டெஸ்டிங்கும் பண்ணி கொடுப்பாங்க. இது நம்ம உலகத்தில் தென்னை சாகுபடி பரப்பு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இந்தியா தான் உலகத்தில் வந்துட்டு உற்பத்தியிலும் உற்பத்தி திறன்லையும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, ஃபஸ்ட்டாக இருக்கிறது. இது இல்லாமல் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளும் ஏரியாவில் அதிகமானதால் அவங்க ப்ரொடக்ஷன் நம்மளை விட கொஞ்சம் கம்மி தான். இந்தியாவில் இந்தியா தான் எப்பயுமே ப்ரொடக்ஷன்லையும் ப்ரொடக்டிவிட்டிலையும் ஃபுல்லாக அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் சொன்ன மாதிரி இந்தியா தான் வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். நிறையா தென்னை தேங்காய் உற்பத்தி பண்ணுறோம். நம்ம உற்பத்தி பண்ணுறது மொத்தமாக வந்துட்டு 2131 கோடி தேங்காய் நம்ம 1 லட்சத்தில் இந்தியாவில் லேட்டஸ்ட்டு நம்ம 19-20 டேட்டா ப்ரீ நம்ம உற்பத்தி பண்ணிட்டுருக்கிறோம். இது மொத்தமாக ஆனுவல் ஜிடிபிக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு 30,000 கோடி வருமானம் தேடி தர்றதாக இருக்குது, தேங்காய்க்கு நேராக தேங்காய்க்கு. இது இல்லாமல் இது ஒரு 16 ஸ்டேட்லேயும் 4 யூனியன் டெரிட்டரியிலையும் யூனியன் பிரதேசத்துலேயும் இது சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. 21.5 லட்சம் ஹெக்டரில் இதில் 90% பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா என்ற இந்த 4 தென்னிந்திய மாநிலங்கள்லேயும் இதோட ஏரியாவும் ப்ரொடக்ஷனும் ஃபுல்லாக இருக்குங்க.
लास्ट इयर पत्मारोड़ एक्सपोर्ट प्लान पड़ो நூத்தி அறுபதுல இருந்து 175 தென்னை மரம் வரைக்கும் ஒரு ஹெக்டர்ல வைக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜ் இந்தியாவோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 9898 நட்டு ஒரு ஹெக்டருக்கு கிடைக்குதுங்க. அது இப்போ தமிழ்நாட்டுல 12200 நட்டு, ஆந்திரால 14000 நட்டு. ஆந்திரால நட்டு கொஞ்சம் சைஸ் சின்னதா இருக்கிறதால கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது இல்லாம கேரளால 10000 ஒரு ஹெக்டருக்கு கிடைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இது இன்டர்நேஷனல் சினாரியோ. நம்ம ஓவராலாக வந்துட்டு எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணுறாங்க மெயினாக வந்துட்டு இப்போ மார்க்கெட்டிங் ப்ரொடக்ஷன் பண்ணும் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அது மதிப்பு கூட்டல் பண்ணிட்டு அதை நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். அதுக்கு அதர் ஸ்டேட்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியாவில் நம்மளோட விட வந்துட்டு ஏரியாலையும் கம்மியாக இருக்காங்க உற்பத்தியிலையும் கம்மியாக இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவில் 23,000 மில்லியன் நட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஐட்டம் நம்பர் 3. அது இல்லாமல் 14,000 நட்டு தான் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேல்யூ பாருங்கள் $1,000,000, $2,000,000,000, $1,400,000,000. இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறது $648 மில்லியன். இதில் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலேருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் ஆவரேஜ் 10.17%. இதில் ஆனால் நம்ம இந்தியாவோட பார்த்தீங்கன்னா 2.7 தான். நம்ம உற்பத்தி பண்ணுற 23,000 மில்லியன் நட்டிலேருந்து நம்ம $648 மில்லியன்க்கு தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இது வந்துட்டு ஓன்லி 3% கம்மி. ஆனால் நம்மளை வேற கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுற அதர் ஸ்டேட்டு சின்ன சின்ன கண்ட்ரி எல்லாருமே இப்போ 10%, 16%, 25% ஸ்ரீலங்காலாம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோகனட் டெவலப்மெண்ட் போர்டை வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்கு. கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வந்து 1 April 2009 எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஃபார் கோகனட் ப்ராடக்ட்ஸ். சென்னை காயர் போர்டுக்கு தனியாக இருக்கிறதால காயரும் அது சம்மந்தமான பொருட்களும் நம்ம கோகனட் போர்டோட இதில் வர்றது இல்லையா. அதுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அது அறிவிச்சிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ கோகனட் போர்டு யாராவது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு அந்த RCMC ரிஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அது இது வரைக்கும் நம்ம 4,379 எக்ஸ்போர்ட்டர் போர்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டருக்காக கோகனட் போர்டு என்னென்ன பண்ணுறோம்னு பார்ப்போம். கோகனட் போர்டு RCMC சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறோம். இது இருந்தால் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். அவங்க இன்டர்நேஷ்னல் ஃபேர் இப்போ இந்தியாவில் மட்டும் இந்தியாவிலேயும் வந்துட்டு ஏகப்பட்ட ட்ரேட் ஃபேர் நடக்கும். அதில் போயிட்டு நம்மளோட பொருளை வந்துட்டு அதில் வியாபாரம் பெருக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக படிக்கிறாங்க. இதில் கவர்மெண்டோட அசிஸ்டன்ஸ் கோகனட் போர்டு வழியாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மேனுஃபேக்சரர் அப்புறம் எஃபிஓ வழி உள்ள மேனுஃபேக்சரர் அவங்களெல்லாம் வந்துட்டு அந்த இன்டர்நேஷ்னல் ஃபேர் பன்னாட்டு ஸ்தலத்தில் நடக்கிறதா இருக்கட்டும் அல்லது இந்தியா லெவலில் நேஷனல் லெவலில் நடக்கட்டும் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டோட சப்சிடி ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆர் பையர் செல்லர் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு வேறு ஊரில் இப்போ நார்த் இந்தியாவில் ரொம்ப மார்க்கெட் இருக்குது. அதுபோல் வெளிநாட்டுலேயும் மார்க்கெட்லாம் ரொம்ப கோகனட் ப்ராடக்ட்டுக்காக இருக்குது. அதில் பயர் செல்லர் மீட் நடத்துறதுக்காகவும் நம்ம டெவலப் பண்ணுறாங்க. இதே மாதிரி மார்க்கெட் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது, மார்க்கெட்டோட போக்கு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கும் நம்ம இங்கே அனலைஸ் பண்ணிட்டுருக்குறோம். அது இல்லாமல் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் நம்மளோட பொருள் உலகத்தரம் வாய்ந்ததாக இருந்தால் நமக்கு நல்ல விலை கிடைக்கும். நம்ம ஒழுங்கான டிமாண்டு வந்துட்டு நம்ம ஒழுங்கான விலை விற்பனை செய்யணும். எஸ் மேடம் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. ஆ ஓகே மேடம். இது மாஸ்க் எடுத்துட்டீங்களா? மாஸ்க் எடுத்துகிட்டு பேசுனீங்க. ஓகே ஓகே மேடம். மன்னிக்கவும்.
நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு உள்ள கோகனட் போர்டு என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக கோகனட் போர்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அதை அசிஸ்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் பயர் செல்லர் மீட், இந்தியாலையும் வெளிநாட்டிலையும் எங்கே பயர் செல்லர் மீட் நடக்குதோ அதில் நம்மளோட பொருள் அங்கே வாங்கறதுக்கு யார் யார் இருப்பாங்களோ அந்த மாதிரி ட்ரேட் அசோசியேஷன் அவங்களெல்லாம் சேர்ந்து மீட்டிங் நடத்தப்போ அவங்க நம்மளோட பொருளை பற்றியும் நம்மளை அதோட குணத்தை பற்றியும் எல்லாமே நேரடியாக அப்போ பையரும் செல்லரும் நேரடியாக பேசிக்கிறதுக்காக ஒரு அரங்கு அமைச்சு தராங்க, தளம் அமைச்சு தருவோம். இது இல்லாமல் கோகனட் நம்மளோட பொருள் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கணும், அப்போ அதுக்குள்ள குவாலிட்டி சர்டிஃபிகேஷனும் நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் எந்தெந்த ஊர்ல இப்போ நம்ம வெளியூர்ல எங்கெங்க இம்போர்ட்டர்ஸ் எங்கெங்க இருக்காங்க, வேற வேற கண்ட்ரில அமெரிக்கால பிலிப்பைன்ஸ்ல சைனால எங்கெங்க இம்போர்ட்டர்ஸ் ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல அங்க யார் யார் பொட்டன்ஷியல் பையர்ஸ் இருக்காங்க அவங்க நமக்கு நேரடியா எப்படி கான்டாக்ட் பண்றது அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமும் கோகனட் போர்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணு. இது இல்லாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொள்கை ரீதியிலான இப்ப நமக்கு சிபாரிசு பரிந்துரைகளை எப்பொழுதுமே செஞ்சுட்டு இருக்குதாக ஒவ்வொரு விஷயம் வரப்பையும் ஜிஎஸ்டி ஆகட்டும் அதே மாதிரி வேற வேற விஷயங்கள் எக்ஸ்போர்ட் பாலிசியிலையும் கோகனட் போர்டு தென்னை சார்ந்த பொருட்களுக்காக அப்பப்போது கொள்கையை சார்ந்த முடிவுகளுக்காக சிபாரிசு பண்ணிட்டு இருக்கு. இது இல்லாம எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்காக செமினார் ஆர்கனைஸ் பண்றாங்க, டிஜிஎஃப்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் இருக்காங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்காக என்னென்ன அவேர்னஸ் இருக்கு, புது பாலிசி என்ன இருக்கு, புதுசா என்னென்ன வேற வேற ஸ்கீம்ஸ் இருக்கு, என்னென்ன மேண்டேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்றதுக்காகவும் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகவும் நம்ம மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். இது இல்லாம ஃபாரின் ட்ரேட் பாலிசியில அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் என்னென்ன எக்ஸ்போர்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, ஊக்கத்தொகை திட்டங்கள் என்னென்ன இருக்கு அதுவும் கூடி நமக்கு அப்பப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம இது தொழில்நுட்பத்தை அடுத்த மேம்பட்ட தொழில்நுட்பத்தை நம்ம எப்படி உற்பத்தி பண்றது, அதுக்கான இன்டர்நேஷனல் தரத்துல எப்படி நம்ம பண்றது, முக்கியமா கவர்ச்சிகரமான பேக்கேஜிங் எப்படி பண்றது, அதுக்குள்ள டெக்னாலஜியும் இல்ல அவேர்னஸும் நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறோம். இது இல்லாம உலகத்திலையும் இந்தியாலையும் எங்கெங்க கோகனட்டோட ப்ராடக்ட் எங்கெங்க இருக்குதோ அதோட டேட்டா இம்போர்ட் டேட்டா இல்ல ட்ரேட் டேட்டாலாம் நம்ம வெப்சைட்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது விவசாயிகளும் எக்ஸ்போர்ட் பண்றவங்க மேனுஃபேக்சர் இதெல்லாம் பார்த்துட்டு ரெகுலரா அவங்களுக்கு அடுத்த மார்க்கெட் அவங்க சர்ச் பண்ண முடியும் ஈஸி பண்ண. இது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது 4379 சர்டிஃபிகேட் இது வரைக்கும் நம்ம கோகனட் போர்டு 2009 கொடுத்துட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்போர்ட்டர் ஆகிறதுக்கு மெயினாக என்ன வேணும், எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும், ஒரு தனியார் ஆளாகவும் இருக்கலாம் கம்பெனியாகவும் இருக்கலாம், ஒரு கமர்ஷியல் பேங்க்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீல் பண்ணுற ஒரு கமர்ஷியல் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வேணும். அப்புறம் அது இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோடு, அவங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்லேருந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோகனட் போர்டில் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் கோகனட்ன்றதால கோகனட் பொருள் தென்னை நாரும் தென்னை கயிறு இல்லாமல் பாக்கி பொருளுக்கு கோகனட் போர்டு கூட ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ ஆர்சிஎம்சின்னு சொல்கிறது இது கிடைக்கும். இது இது கிடைச்சிங்கன்னா அவங்களுக்கு வேறு வேறு பெனிஃபிட்லாம் நம்ம அவைல் பண்ணுறோம். இதுலேருந்து இந்த ஆர்சிஎம்சின்னு சொல்கிறது ஒரு 5000 ரூபாய் அதாவது ஆர்சிஎம்சி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற சார்ஜஸ். இது 5 வருஷத்துக்கு வேலையிட்டு 5 வருஷம் கழிச்சு திருப்பி ரெனியூ பண்ணலாம். நம்ம இதுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்லாம் வந்து நமக்கு பார்ப்போம். இது நம்ம ஆன்லைன் நம்ம வெப்சைட்ல இதோட அப்ளிகேஷன்லாம் இருக்குங்க. உங்களுக்கு இது கூட 5000 ரூபாய்க்கு ஒரு டெமாண்ட் டிராஃப்ட், அப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்லேருந்து இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் நம்பர் வேணும், அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது இல்லாமல் நம்ம பார்ட்னர்ஷிப் டீட் எதாவது இருந்துச்சுன்னா அதோட காப்பி வைக்கணும். அப்புறம் மேனுஃபேக்சரர் எப்போ நம்மளோட என்னென்ன உற்பத்தி பண்ண பொருள்னா அதில் கொஞ்சம் கிளீனாக எழுதணும். இதர பொருட்கள் எழுதக்கூடாது, ஒவ்வொரு பொருளும் ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் அங்கே சர்டிஃபிகேட்டில் கிளீனாக இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஒவ்வொரு பொருள். ஏன்னா ட்ரைடு கோகனட் வேறு, ஃப்ரெஷ் கோகனட் வேறு, அப்புறம் உங்களுக்கு ஷெல்லு ஷெல் சார்கோல் எல்லாமே வேறு வேறு ப்ராடக்ட். அப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்டு ஆர்சிஎம்சி சர்டிஃபிகேட் எடுக்கிறப்ப நீங்கள் என்னென்ன பொருள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு ஒவ்வொரு பொருளும் கொடுக்கணும். ஷெல் ப்ரொடக்ஷனும் மொத்தமாக எதுனா உங்களுக்கு அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கஸ்டம்ஸில் போகிறோம் இல்லை கிளியரன்ஸுக்கு போகிறோன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு பொருள் என்னென்ன பொருள் பண்ணுறோமோ அவ்வளோ பொருளோடதும் தனித்தனியாக பேர் எழுதி நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரியில் என்னென்ன மெஷினரிஸ் யூஸ் பண்ணுறீங்க அதோடது உங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அந்த மாதிரி டைரக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்பயும் கம்பெனி நடந்துட்டுறீங்களோ ஒரு சர்டிஃபிகேட் இதெல்லாம் கூட அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆர்சிஎம்சி கொடுப்பாங்க. இது நம்ம அடுத்தது நம்ம பார்க்கறது எக்ஸ்போர்ட். இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஒரு பொருள், சென்னையிலேருந்து நம்ம பாரம்பரியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய் நம்ம பாரம்பரியமாக பார்த்துட்டு இருக்கிறோம்.
அப்புறம் இல்லாம துருவன தேங்காய் கொப்பரா இந்த மாதிரி பொருள் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம புதுசு புதுசா வேற நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு. சிறுட்டையில இருந்து சிறுட்டை கறி, சிறுட்டை கறி அப்புறம் அதுல இருந்து ஆக்டிவேட்டட் கார்பன், நம்ம வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம்லாம் கார்பன் லேயர் யூஸ் பண்றீங்களா, அது ஆக்டிவேட்டட் கார்பன். அந்த மாதிரி பொருள், வர்ஜின் கோகனட் ஆயில், இந்த மாதிரி நிறைய பொருள் உடம்புக்கு நல்லதானவும் மருத்துவ குணம் உள்ளதும், அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் டொமஸ்டிக் மார்க்கெட் எல்லா மார்க்கெட் இருக்கிற பொருளும் பண்ணிருக்காங்க, நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்குள்ள நீங்க இந்த இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆன 19-20ல 2019-20ல எக்ஸ்போர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 1184 கோடிக்கு வந்துட்டு ஆக்டிவேட்டட் கார்பன் மட்டுமே, நம்ம வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம்ல யூஸ் பண்ண அந்த கார்பன் லேயர் இல்லைங்களா, அது நிறைய பொருள்லையும் தயாரிக்காங்க, சிறுட்டையிலேருந்தும் தயாரிக்கிறாங்க, தென்னை தேங்காயோட சிறுட்டையிலேருந்து தயாரிக்கிறாங்க, கொட்டாங்குச்சின்னு சொல்லிட்டு சிறுட்டையிலேருந்து தயாரிக்கிறாங்க. இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப அதிகமான வேல்யூ. நம்ம போன வருஷம் 1762 கோடிக்கு இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது தென்னை பொருள் தான். இதே மாதிரி கயிறு தென்னை நாற்போட பொருளில் வந்து அதுவும் 2000-2500 கோடி வருஷத்துக்கு ஆவரேஜாக அவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது தனியாக. இது நம்ம இந்தியாவில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லாமல் இம்போர்ட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்கவுங்க இங்கே இருக்கிற இம்போர்ட்டர்ஸ் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. பின்னாக்கு, சிறட்டை கறி, தேங்காய் எண்ணெய், கொப்பரா, டெசிகேட்டட் கோகனட், இதெல்லாமும் நம்ம இந்தியாவில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ். எக்ஸ்போர்ட்டுக்காக கவர்மெண்டோட சில ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்ல சில நலத்திட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ MEIS ரிவார்ட் ரேட், அப்போ மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் ஸ்கீம், இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருளோட குவான்டிட்டி அண்ட் வேல்யூ அனுசரித்து நமக்கு 5% ரேட்டு, 3% ரேட்டு, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். கோகனட் கிரீமு, கோகனட் மில்க்கு, கோகனட் மில்க் பவுடர், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 3%, 5%, கோகனட் ஆயிலுக்கு கிடையாது. இதில் நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு. அது வேற இடத்துல அவங்க திருப்பி ரிவார்டு கிளைம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டியூட்டி ட்ராபேக் ஸ்கீம், டியூட்டி ட்ராபேக்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதுக்கு டியூட்டி உண்டாகும். அந்த டியூட்டிலேருந்து திருப்பி நமக்கு இந்த ஸ்கீம் படி திருப்பி 0.15%, 1.3% அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி நமக்கு திருப்பி கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணோம், டியூட்டி ட்ராபேக் ஸ்கீம்ல நமக்கு திருப்பி கொடுப்பாங்க டியூட்டிலேருந்து. இந்த ITC HS கோடுன்றது HS கோடு, ஹார்மோனைசேஷன் சிஸ்டம் கோடு. இது இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ப்ராடக்டோட பேரு எல்லாருக்கும் ஒன்றா புரியறதுக்காக இந்த மாதிரி கோட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம ஏற்றுமதி பண்ண பொருளோட கரெக்ட் ப்ராடக்ட் கோடு அது நம்ம பண்ணலாம். இது வேறையும் அது மாதிரி ரெண்டாவது லிஸ்ட் இருங்க. மொத்தம் 15 ப்ராடக்ட் இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கு. இது எல்லாமே ஜென்ரல் ஏகப்பட்ட ப்ரொவிஷன் அதில் இருக்குது. இது நம்ம எக்ஸ்போர்ட் கழிஞ்ச 10 வருஷத்துல, போன 10 வருஷத்துல நம்ம எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு பாக்குறோம். 2000 இது தென்னை சார் பொருள் மட்டும்தான், நார் மற்றும் நார் பொருட்கள், கயிறு அந்த மாதிரி பொருட்கள் இல்லை. 2009 432 கோடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தது. இப்போ நடுவில் வந்துட்டு 2000 கோடி ஆச்சு. 2016-17 17-18 19-20 கொஞ்சம் வந்துட்டு கம்மியா இருக்கு. ஏன்னா உலகத்தரத்துல இப்போ இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, இல்லைன்னா அந்த மாதிரி இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ்ல வந்துட்டு தேங்காயோட விலை இந்தியாவோட உற்பத்தி விலையை விட கம்மி. அதனால அந்த வருஷம் கொஞ்சம் 2017-18 19-20 கொஞ்சம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இது குவாலிட்டி சர்டிபிகேஷன், நம்மளோட பொருள் நம்ம விற்பனை செய்யறதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் குவாலிட்டி கண்டிப்பா வேணும். குவாலிட்டியான பொருள் இல்லைன்னா நம்ம அதை விற்கவே முடியாது. இதுக்காக உலக தரத்துக்கு நிகரான அது பொருளை மாற்றுறதுக்காக அது நம்ம என்னென்ன இன்டர்நேஷனல் கோகனட் போர்டு நமக்கு அது அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம். அப்ளிகேஷன் பண்ணக்குள்ள நம்ம அதில் என்னென்ன ப்ரொடக்ட் பண்ண போகிறோம், அதோட என்னென்ன குவாலிட்டி சிஸ்டம் நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம லேபில் என்னென்ன, நம்ம மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியில் நம்ம என்னென்ன குவாலிட்டி கண்ட்ரோல் லேப் வச்சுருக்கிறோம், அதெல்லாமும் போட்டுட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம். இது வந்துட்டு சர்டிஃபிகேஷன் வேறையும் கோகனட் போர்டு இல்லாமல் வெளியிலையும் நேஷனல் அக்ரிடேட்டட் போர்டு பண்ண சர்டிஃபிகேஷன் பாடிஸ் இருக்குது. நிறைய லேப்ஸ் இருக்குது, வேறு வேறு ப்ராடக்ட்டுக்கு வேறு வேறு டைப்பான லேப் எல்லாம் இருக்குது. அதில் நம்ம போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும். இதுக்கு மேக்ஸிமம் நமக்கு 50% ஆஃப் காஸ்ட்டு, நம்ம எவ்வளோ செலவாகுதோ அந்த அப்ளிகேஷன் சார்ஜில் இல்லை ஃபீஸில் எவ்வளோ ஆகுதோ அதுக்கு 500,000 வரைக்கும் பாதி பணம் அதாவது ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. எக்ஸ்பென்டிச்சர் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு அப்ளிகேஷன் கொடுக்குற போது நம்மளோட நாம்ஸ் படி அதில் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸில் என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட், குவாலிட்டி சிஸ்டம் பண்ணுறதுக்கும், அப்ளிகேஷன் ஃபீஸ் எதாவது இருந்ததுன்னா ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அவங்க நம்ம எந்த சர்டிஃபிகேஷன் போர்டுக்கு போகிறோமோ அவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு எதாவது சார்ஜஸ் பண்ணுவாங்க, இல்லை லைசன்ஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம ஃபேக்ட்ரியிலேயே நம்ம வந்துட்டு குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக ஒரு லேபோ அதுக்குள்ள எக்ஸ்பிரிமெண்ட் வாங்குகிறோம், அதெல்லாமும் இதில் உட்படுத்திட்டு நமக்கு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அது ஒரு 50% மேக்ஸிமம் 500,000 வரைக்கும்
எக்ஸ்போர்ட்டருக்கு ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்கீம். அடுத்தது இது டொமஸ்டிக் ஃபார் இந்தியாவில் நடக்கிற வேற ட்ரேட் ஃபேர் ஐஐடிஎஃப். டெல்லியில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர், அதே மாதிரி அன்னபூர்ணா, இங்கே ஒடிசி, அந்த மாதிரி பெரிய பெரிய நேஷனல் லெவல் எக்ஸிபிஷன்லையும் இல்லை போர்டு ஆர்கனைஸ் பண்ணுற பயர் செல்லர் மீட்ல அந்த மாதிரி யாராவது உற்பத்தியாளர்கள் அவங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதுக்கு போகணும் போர்டு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு தங்குற செலவு ஒரு கம்பெனிலேருந்து டொமஸ்டிக் இந்தியாவில் நடக்கிற ப்ரோக்ராம்னா ஒரு கம்பெனிலேருந்து ரெண்டு பேர், ஒரு ஆளுக்கு 750 ரூபா ஒரு நாளைக்கு தங்குறதுக்கான செலவு, அப்புறம் ஒரு நாளைக்கு தினப்படியாக வந்துட்டு 450 ரூபா ஒரு ஆளுக்கு, அப்புறம் ரெண்டு பேருக்குன்னு 900 ரூபா. இது இல்லாமல் டிராவல் அசிஸ்டன்ஸ் பயண செலவுக்காக 3 ஏசி ட்ரெயின் ரெண்டு பேருக்காக, அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது புக்லெட் ஏதாவது கொடுக்குறோம், வர்றவங்களுக்கு பிரிண்டிங் மெட்டீரியல் ஏதாவது கொடுக்குறோம், நம்ம ப்ராடக்ட்டை பற்றியும் கம்பெனி பற்றியும் உள்ள பிரிண்டிங் அச்சடிச்சு கொடுக்குறோன்னா அதுக்குள்ளது 50% மேக்ஸிமம் 5000 வரைக்கும் அதுலேயும் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம எக்ஸிபிஷனுக்காக கொண்டு போகிற சாமான்கள், நம்மளோட பொருள் எல்லாமே கொண்டு போகிறதுக்கு அதுக்கும் ஒரு 2000 ரூபாய் ஒரு யூனிட்டுக்காகன்னு ஒரு லோக்கல் இந்தியாவில் நடக்கிற ப்ரோக்ராமுக்காக இது கோக்கனட் போர்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே ப்ரோக்ராம் ட்ரேட் ஃபேர் ஃபாரின்ல நடந்தால், அதே மாதிரி பயர் செல்லர் மீட்டும் இன்டர்நேஷனல் ஃபேர்லையும் ஃபாரின்ல நடந்துச்சுன்னா இது ஒரு ஆளுக்கு தான் பண்ணும், ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஆள். இது அக்கமோடேஷன் மேக்ஸிமம் 50000 வரைக்கும் ஒரு ஆளுக்கு, 50% மேக்ஸிமம் 50000, 50% ஆகுது ஆக்சுவல் காஸ்ட், எவ்வளோ செலவாகுதோ அதில் 50% இல்லைன்னா 50000 எது அதிகமோ அதை கொடுப்பாங்க. அடுத்தது ஸ்பேஸ் ரெண்ட், அங்கே போயிட்டு நம்ம அந்த எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் நம்ம அங்கே வாடகை கொடுக்க வேண்டியது, அந்த எக்ஸிபிஷனில் நம்ம எடுக்கிற ஸ்டாலுக்குள்ள வாடகை, அது மேக்ஸிமம் 75000 வரைக்கும் 50% கொடுக்குறாங்க. அடுத்தது இங்கேருந்து போக வர செலவு, ஒரு ஒரு கம்பெனிலேருந்து ஒருத்தருக்கு எக்கானமி கிளாஸில் அவங்க ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறதுக்கு 75000 ரூபா, அது மாதிரி அந்த அச்சடிக்கிறப்ப நம்ம பொருள் விளம்பர பொருள்களுக்காக அதுக்கு ஒரு 25000 ரூபா, 50% அது நம்ம இந்த ஸ்கீமில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது பிராண்ட் பில்டிங், நம்மளோட பிராண்டே ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க ப்ராடக்ட் பண்ணுறப்ப அவங்க பிராண்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் அட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் இல்லை கூட்டுறவுத்துறை இல்லைன்னா வந்துட்டு விவசாயிகள் சங்கம் அவங்களுக்கெல்லாம் இல்லை தனியாக ஓன் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் ப்ரைவேட் கம்பெனி இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பிராண்ட் பில்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இது பிஎஸ் அக்மார்க் ஹெச்எஸ்எஃபி இவங்களை அந்த மாதிரி இது ஆர்கனைசேஷனில் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கலாம், அதுக்காக 100% ஆஃப் தி ப்ராஜெக்ட் காஸ்ட் அவங்க 25 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட்டும் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்காக கொடுக்குறோம், இல்லை ப்ரைவேட் கம்பெனியும் அதர் ஆர்கனைசேஷனுக்கு 7.5 லட்சம் வரைக்கும் 50% சாரி 50% ப்ராஜெக்ட் காஸ்ட் நம்ம அது கொடுத்துட்ருக்குறோம். இது 100 வந்துடுச்சு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, 50% ஆஃப் தி ப்ராஜெக்ட் காஸ்ட் மேக்ஸிமம் 7.5 லேக்ஸ். அடுத்து பிராண்ட் பில்டிங், நம்ம இப்போ கம்ப்யூட்டர் துறை இல்லை இணையம் வழியாக நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்மளோட பொருளை பற்றி விளம்பரப்படுத்துகிறோம், அதோட பிராண்ட் நம்ம எல்லாருக்கும் நம்ம பிராண்டை பற்றி எல்லாருக்கும் தெரியணும், ரெகுலராக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இதுக்காக நமக்காக இணையதளம் நம்ம கம்பெனிக்காக செப்பரேட்டாக இணையதளம் உண்டாக்குறதுக்காக, இல்லை நம்ம கம்பெனியோட பொருளை பார் கோடிங் RFID ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் கோடிங் எல்லாம் நடக்குது, ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், கியூஆர் கோடிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், நம்ம சர்ச் போட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக வர்ற மாதிரி, அதே மாதிரி இமெயில், எஸ்எம்எஸ்ஸு, சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு இல்லைன்னா அந்த மாதிரி சோஷியல் மீடியாலையும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக உள்ள அதுக்கும் உள்ள பிராண்ட் பில்டிங் அசிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிரிண்ட் மீடியா ஊடகத்துறையிலையும் நம்ம நியூஸ் பேப்பரும் மேகசின் ஜேர்னல் இல்லைனா வந்துட்டு டெலிவிஷன் ரேடியோ ரயில்வேல இந்த அனௌன்ஸ்லாம் பண்ணுவாங்க ஸ்பீக்கரில், அந்த மாதிரி உள்ள அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் கோக்கனட் போர்டு அசிஸ்டன்ஸ் தராங்க. இது பப்ளிசிட்டி மெட்டீரியல், நம்ம அது இல்லாமல் லீஃப்லெட்டு, ப்ரௌசர், பேம்ப்ளெட் இந்த மாதிரி நம்மளோட பொருளோட குணத்தை பற்றியும் அது எப்படி நம்ம தயாரிக்கிறோம், நம்ம ஃபேக்டரியோட அட்ரஸ்ஸு, அந்த மாதிரி நமக்கு என்னென்ன தரச்சான்றை கேட்டிருந்தா அது நம்மளோட பொருள் என்னென்ன உற்பத்தி பண்ண முடியுமோ எல்லாருக்கும் சொல்ல முடியுமோ அதெல்லாம் உள்ளது. அது டிஸ்பிளே POP-னா பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மெட்டீரியல், மேலே அந்த தொங்க விடுற மாதிரிலாம் கொஞ்சம் இப்போ தான் பார்த்துருக்கீங்க நிறையா மாலில் கடையிலலாம், அந்த மாதிரி டிஸ்பிளே மெட்டீரியல், ஹோர்டிங், பில் போர்டு, பஸ்ஸில், ட்ராம்ல, ரயில்வே ட்ரெயின்ஸ்லாம் வந்துட்டு சைடில் ஆட்ஸ் ஓட்டுற மாதிரி அவங்க மூவிங் போர்டிங் இதுக்கெல்லாமும் இந்த பிராண்ட் பில்டிங் சப்போர்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது மூணாவது நம்ம செய்கிறது இது கோகோனட் இது ப்ராடக்ட்டு சேல் பண்ணுறதுக்குள்ள கியூஎஸ், கியூஎஸ்னா ஒரு ஸ்டால் மாதிரி பண்ணணும், இது ஸ்ட்ரக்சர் பர்மனண்ட்டாகவோ செமி பர்மனண்ட்டாகவும் இருக்கலாம், மினிமம் ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்கணும், இதில் இது சொந்த இடமாகவும் இருக்கலாம் இல்லைன்னா நம்ம எந்த கம்பெனி அவங்க அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க பேரில் வந்துட்டு இது லீஸ்ல எடுத்துக்கலாம், அட்லீஸ்ட் லீஸாக இருந்தால் 3 வருஷம் இருக்கணும். இதில் அவங்களோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் இது, ஆனால் ப்ரைவேட்டு கிடையாது, இது மேனுஃபேக்சராக இருக்கணும், ஒன்று ப்ராடக்டோட மேனுஃபேக்சராக இருக்கணும் இல்லைன்னா
விவசாய சங்கங்களா இருக்கும் அந்த மாதிரி விவசாயிகள் கூட்டமைப்பு அவங்கள வந்துட்டு சப்போர்ட் பண்றோம் இல்ல ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்றோம் 50% மேக்ஸிமம் 3 லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இந்த 80 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் ஏரியால நமக்கு அதுல ஒரு கடை மாதிரி ஸ்டால் மாதிரி வச்சுட்டு நம்ம ரெகுலரா சேல்ஸ் பண்றதுக்காக நம்ம பொருளை அதுல உள்ள ஃபர்னிச்சர் கபோர்டு ரேக்கு டேபிள் சேரு இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன் ஏதாவது வேணும்னா ரெஃப்ரிஜிரேட்டர் சைன் போர்டு இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 3 லட்சம் இது நம்ம செலவாகிறதுல ஒரு 50% ஃபண்டு இதில் ஸ்கீம் இருக்குங்க அந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும் இது இல்லாமல் புதுசாக ஒருத்தர் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறார் ஒரு டெசிகேட்டட் கோகோனட் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க இல்லை வர்ஜின் கோகோனட் ஆயில் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த தண்ணி சார் தொழில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் லேபர் உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் வெளியில் பொதுவாக இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அவங்க ஒரு 10 பேர் 20 பேர் 10 பேர் ஒரு பேட்ச்சு இப்போ 20 பேர் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி புதுசாக ஆகிறவங்களுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்கணும்னா மாஸ்டர் ட்ரைனர் கிடைக்கிறதுக்காக போர்டு அசிஸ்ட் பண்ணும் இல்லை அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எங்கேயாவது அவங்களுக்கு வேறு நல்லா நடக்கிற ஃபேக்ட்ரியில் முன்னோடியாக இருக்கிற ஃபேக்ட்ரியிலேருந்து அவங்களுக்கு அந்த எடுத்துகிட்டு அவங்க மாஸ்டர் ட்ரைனர் வரலாம் அவங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன் 10 பேருக்குலேருந்து 1.5 லட்சம் ரூபா செலவு அவங்களுக்கு நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அவங்க ஒரு 10 பேருக்கான செலவு ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன் தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்குள்ள செலவு ஒரு ஆளுக்கு 25 நாளைக்கு இது 30 நாள் ப்ரோக்ராம் 1 மாத ப்ரோக்ராம் 10 பேருக்கு 250 ரூபா வச்சுட்டு அது ஒரு 75 ரூபா மாஸ்டர் ட்ரைனர் ஒருத்தர் இந்த ஃபேக்ட்ரியில் உள்ளதை அவங்க நம்ம ப்ரொபோஸ்டு லேபர் எல்லாத்தையும் அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க அப்புறம் அந்த லேபர் வர்றவங்களுக்கும் 30 நாளைக்கு 150 ரூபா ஒரு நாளைக்கு வச்சு ஸ்டைபண்ட் இருக்கு இது இல்லாமல் சொல்லிக் கொடுக்கறதுக்கான மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து ஒரு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் இதில் நம்ம ஒவ்வொரு கம்பெனிக்கும் கொடுக்க முடியும் இந்த 10 பேரை ட்ரெயின் பண்ணுறதுக்காங்க புதுசாகும் ஸ்கில்டு லேபர் நமக்கு ஃபேக்ட்ரியில் லேபருக்கு வந்து ரெகுலராக கிடச்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்க முடியும் அடுத்து இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்டு நம்ம கொடுக்குறோம் ஏற்றுமதி துறையில் ரொம்ப நல்லா பண்ணுறவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக கோகோனட் டெவலப்மெண்ட் போர்டு இதில் அவார்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க பெஸ்ட் மேனுஃபேக்சர்லேயும் சிறு குறு நடுத்தர மிகப்பெரிய அந்த மாதிரி கேட்டகரியில் கொடுக்குறோம் இந்த மாதிரி 9 கேட்டகரியில் கோகோனட் போர்டோடது எக்ஸ்போர்ட் எக்ஸலன்ஸ் கொடுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அதுவும் இல்லாமல் பெண்களுக்காக தனியாக அது மாதிரி பெண் உமன் மேனுஃபேக்சரர் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா உமன் மேனுஃபேக்சரர் அப்புறம் 7 பார்த்தீங்கன்னா உமன் மெர்ச்சன்ட் மேனுஃபேக்சரர் இல்லாமல் வாங்கிக்கிறவங்களும் எக்ஸ்போர்ட் இருப்பாங்க அவங்களுக்கும் உள்ள இது இருக்குது அப்புறம் இன்னோவேட்டிவ் எக்ஸ்போர்ட்டர் புது ப்ராடக்ட்டோ அல்ல இல்லைன்னா புது வழியில் எக்ஸ்போர்ட் பண்ணவங்க அவங்களுக்குள்ள மேனுஃபேக்சராக இருக்கணும் அதே மாதிரி ஃபார்மர் கூட விவசாய கூட்டமைப்புகள் அவங்க விவசாய கூட்டமைப்பு அவங்களுக்கும் உள்ளது மேனுஃபேக்சராக இருந்தால் அவங்களுக்கும் தனியாக ஒரு கேட்டகரி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்ட் கொடுக்குறாங்க இது கோகோனட் ஆயில் எப்போவுமே நம்ம பாரம்பரியமான பொருள் இது எப்போ உலகளாவிய இப்போ எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு முதலிடத்தில் எப்பயுமே கோகோனட் ஆயில் இருக்குது ஆக்டிவேட்டட் கார்பன் பார்த்துருப்பீங்க அது இல்லாமல் இது நிறைய குவான்டிட்டி பார்க்குறீங்க இப்போ இந்தோனேஷியாவும் ஃபிலிப்பைன்ஸு 70% நம்ம இது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது எக்ஸ்போர்ட் எல்லா வருஷமும் பார்த்துட்டிங்கன்னா அதிகமாகிட்டு தான் போகுது மொத்தம் போன வருஷம் வரைக்கும் 2370 மெட்ரிக் டன் 1000 மெட்ரிக் டன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இது டெசிகேட்டட் கோகோனட் டெசிகேட்டட் கோகோனட் நம்ம தேங்காய் திருபிய தேங்காய் இல்லை வேறு வேறு கிரேடில் இப்போ நம்ம வீட்டு சௌகரியக்காக டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கான உள்ள சௌகரியம் டெசிகேட்டட் கோகோனட் பேக்கரியில் நிறையா யூஸ் ஆகுது அந்த மாதிரி பண்ணுறாங்க ஹோட்டல்ஸ்லாம் அவங்களுக்கும் தேங்காய் திருவிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டெய்லி அதனால் இவங்க அந்த மாதிரி நமக்கு இது மாதிரி சௌகரியத்துக்காக பொருள் இதெல்லாம் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்காக உள்ள பொருள் இந்த டெசிகேட்டட் கோகோனட் இது எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் மெட்ரிக் டன் 1 வருஷம் டிமாண்ட் இருக்கு வெல் ஆல் ஓவர் இந்தியா 106 ஃபாரின் கண்ட்ரி மார்க்கெட்டில் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா தான் மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வியட்நாம் தாய்லாந்து முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி இந்தியாவிலேருந்து மொத்தம் பொருள் உற்பத்தியான நம்ம 20 தேங்காயில் வந்துட்டு நம்ம 2.7% தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பொதுவாக ஆனால் மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா சில சின்ன கண்ட்ரிலாம் கூட 88%, 20%, 40% அந்த மாதிரி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ டெசிகேட்டட் கோகோனட்டும் ஒரு நல்ல ப்ராடக்ட் இது வேறு வேறு கண்ட்ரியில் பண்ண முடியும் மெயினாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் பெல்ஜியம் நெதர்லாண்ட் ரஷ்யா சைனா கனடா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிலெலாம் நல்ல டிமாண்ட் இருக்குது இது உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இது வேறு வேறு சைஸில் நம்ம எடுக்க முடியும் இதில் பார்ஷியலி டிஃபேக்டட் கோகோனட் பவுடரும் நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க பாதி இது எண்ணெய் எடுத்துட்டு ஏன்னா ஹெல்த் கான்சியஸ்ன்றதால ரொம்ப எண்ணெய் வேணான்றவங்களுக்கு ஃபேட் பார்ட்டிகல் வேணான்றவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம இதில் வேறு கிரேடும் இருக்குது இது ஆக்டிவேட்டட் கார்பன் நம்ம சிரட்டையிலேருந்து சிரட்டை கைது தயாரித்து
அதிலிருந்து ஆக்டிவேட்டட் கார்பன் சிரட்டை கறி தான் ஃபர்ஸ்ட் பொருள் அதுலேருந்து ஆக்டிவேட்டட் கார்பன் செஞ்சுட்டு இருக்காங்க அதுதான் பண்ண முடியும் சிரட்டையிலேருந்து இப்போ ஏகப்பட்ட பேஸ்ட்லாம் கூட பார்த்துருப்பீங்க ஆக்டிவேட்டட் கார்பன் பேஸ்ட் வந்திருக்குது ப்ரஷ்லாம் கூட ஆக்டிவேட்டட் கார்பன் சொல்றாங்க இது இதில் நம்ம கன்சூமர் யூஸ் பண்ணுற பொருள் இது ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு இது வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் நம்ம வீட்டில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க கார்பன் லேயர் அடிக்கடி வந்துட்டு அங்கே சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா அது பண்ணுறதுக்காக இது மெடிசினும் யூஸ் பண்ணுறாங்க இது உணவு பொருள் இல்லாமல் நான் உணவு இல்லாத பொருள்களுக்கும் நம்ம அதுலேருந்து யூஸ் பண்ணலாங்க அவங்க ஃபேஸ் மாஸ்க்ல இருந்து தயாரிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ பிளட் வெசல் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆர்டிஃபிஷியல் பிளட் வெசல் ஆனால் இது வந்துட்டு நேச்சுரல் ப்ராடக்ட்லேருந்து சாரி இது ஆக்டிவேட்டட் கார்பனில் செஞ்சுட்டு இருக்காங்க இதோட இம்போர்ட்டு எல்லா கண்ட்ரிலையும் இப்போ கஷ்டம் பார்த்த மாதிரி யூஎஸ்ஏ ஜப்பான் ஜெர்மனி சவுத் கொரியா பெல்ஜியம் சைனா அவங்கெல்லாம் மெயினாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை ஜப்பானும் சைனாவும் பார்த்தீங்கன்னா கோகனட் ஷெல் சார்கோல் அவங்க நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ஆக்டிவேட்டட் கார்பன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க வர்ஜின் கோகனட் ஆயில் வர்ஜின் கோகனட் ஆயிலில் வந்துட்டு இது நம்ம சாதாரணமாக நம்ம பாரம்பரிய முறையில் தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கிறோன்னா தேங்காயை உடைச்சிட்டு கொப்பரையாக்கி கொப்பரையிலேருந்து ஆட்டி நம்ம எண்ணெய் எடுக்கிறோம் எக்ஸ்பலரில் போட்டுட்டு இது வர்ஜின் கோகனட் ஆயிலுன்றது பச்சையாக தேங்காய் தேங்காய் அப்பயே உடைச்சிட்டு அதுலேருந்து தேங்காய் பால் எடுக்கிறோம் தேங்காய் பால் எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம எண்ணெயை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி நம்ம பிரித்து எடுக்கிறோம் இது உலகளாவிய நல்ல டிமாண்ட் இருக்கிற பொருள் இப்போ ஏகப்பட்ட மருத்துவ குணம் சாதா தேங்காய் எண்ணெய் விட இதில் வந்துட்டு ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது இதோட விலை சாதாரண தேங்காய் எண்ணெய் விட இதோட விலையும் நம்மளை அதிகமாக இருக்கும் இப்போ 600 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப அதிகம் 1500 ரூபாய் 2000 ரூபாய் ரேஞ்ச் இல்லாமல் இதோட இந்தியாவிலேயே விற்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நல்ல சாதா தேங்காய் எண்ணெய் விட இது நல்ல குவாலிட்டியான தேங்காய் எண்ணெய் இது இல்லை விட்டமின் இ அதிகமாக இருக்கும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் அடங்கும் இது இது எல்லா இடத்துலையும் இது பிலிப்பைன்ஸ்லேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2003 அவங்க 103 டன் தான் மெட்ரிக் டன் தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் 2015 36000 மெட்ரிக் டன் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து நம்ம இதோட விலகலத்தில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த வர்ஜின் கோகனட் ஆயில் மெயினாக நமக்கு யூஎஸ்ஏ ஜெர்மனி கனடா இவங்களே வந்துட்டு வர 60-70% எக்ஸ்போ அவங்களுக்கே வாங்குறாங்க அவங்களே திருப்பி பேலன்ஸ் வந்துட்டு ஜப்பான் யூகே பெல்ஜியம் சைனா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மலேசியா தைவான் இந்த மாதிரி கண்ட்ரிலாம் அவங்க நல்ல மார்க்கெட் இருக்காது பாக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நமக்கு இளநீரை பற்றியும் ரொம்ப அதோட மருத்துவ குணத்தை பற்றியும் நமக்கு ரொம்ப சொல்லணும் இல்லை ஆனால் இதோட வேர்ல்டு வைடு டிமாண்ட் நம்ம பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் 150% எல்லாம் அங்கே டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது புதிய பானமாக நம்ம பேக்கேஜ் பண்ணி நம்ம விற்கலாம் நேராகவே இளநீர் நம்ம சாதாரணமாக நேராக குடிக்கிறது இது பேக்கேஜ் பண்ணி நம்ம கன்வீனியன்ஸ் பண்ணுவோம் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது நிறையா ஸ்டோரேஜுக்கு இடம் அடைக்காது அந்த மாதிரி யார் வேணாலும் ஈஸியாக திறந்து குடிக்கலாம் கத்தி எடுத்து கொஞ்சம் 2 கிலோ 1.5 கிலோ உள்ள தேங்காய் வெட்டி குடிக்கணும்னு அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு இது ஈஸியாக கன்வீனியன்ட் ஒரு பார்ட்டியில் கொடுக்கறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பிரேசில் தான் ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இதில் பிரேசிலோடது அடுத்தது யூஎஸ்ஏல இதை பார்த்தீங்கன்னா ஆனுவலி 350 மில்லியன் இதோட சேல்ஸ் ஆகுது அமெரிக்காவில் மட்டுமே கோகனட் வாட்டர் பேக்கேஜ்டு கோகனட் வாட்டர் பிலிப்பைன்ஸ் இது 647,000 லிட்டரு 2008 பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ 51 மில்லியன் லிட்டர் எல்லா வருஷமும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தவிர மற்ற நாடுகள் நெதர்லாண்டு கனடா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் சைனா அப்புறம் நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் அவங்க இல்லாமலும் நிறைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இதுக்கு நல்லா இருக்கு இது இப்போதைக்கு நிறைய டாப் சப்ளை பண்ணுறவங்க தாய்லாந்து பிரேசில் சிங்கப்பூர் பிலிப்பைன் இவங்க தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஆனால் இந்த மற்ற கண்ட்ரிஸ் அளவுக்கு இந்தியாவிலேயும் எக்ஸ்போர்ட் ஆகல இந்தியாவிலேருந்து இது கோகனட் சாப் கோகனட் சாப் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பத நீர் தான் நம்ம கோகனட்ல நீரான்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம பதநீர்லேருந்து ஏகப்பட்ட பொருள் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெஷ்ஷாகவும் பதநீரை வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு பதனப்படுத்தி பேக்கெட்டில் பண்ணி ரொம்ப நாள் 90 நாள் 1 வருஷம் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக டெக்னாலஜி இருக்குது அது மேலேருந்து புளிக்காமல் கல்லாக மாறாமல் புளிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அது டெக்னாலஜிலாம் ஏகப்பட்ட சிபிசிஆர் டெக்னாலஜி இருக்குது கோகன் போர்ட் டெக்னாலஜி இருக்குது வேறையும் டெக்னாலஜி அவைலபிளாக இருக்குது இந்த நீராவை நேரடியாக நம்ம உற்சாகமானமாக நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம் இது இல்லாமல் அடுத்தது இதுலேருந்து வெள்ளம்
வெள்ளம் சர்க்கரை நீரால இருந்து வெள்ளம் தேங்காய் தென்னை நீர்ல இருந்து பதநீர்ல இருந்து சர்க்கரை வினிகர் தேன் இந்த மாதிரி சிறப்பான மெயின் ப்ராடக்ட் நம்ம அதுல இருந்து எடுக்கலாம் இதோட முக்கிய மருத்துவ அம்சம் பாத்தீங்கன்னா அதுல இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்துட்டு நீரா சர்க்கரையில உள்ள கிளைசிமிக் இண்டெக்ஸ் 35 கீழ தான் இது 55க்கு மேல போறப்பதான் நமக்கு வந்துட்டு வேற சுகர் பேஷண்ட்லாம் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் நீரா சுகர் இப்போ அவங்களுக்கு சாப்பிட்றதால பெருசா ஒன்றும் சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிடலாம் அந்த மாதிரி இது மேஜர் ப்ரொடியூசர் நீரா நீரா சர்க்கரை வந்துட்டு நீரா ஜாகரி நீரா சுகர் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற இந்தோனேஷியா தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்காலேருந்து இப்போ அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க இது எங்கெங்க மார்க்கெட் நமக்கு வேர்ல்டு வைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் அமெரிக்கா நெதர்லாண்ட்ஸ் கொரியா மலேசியா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் எல்லாம் வந்துட்டு நல்ல மார்க்கெட் இருக்கு அடுத்தது நம்ம இப்போ எக்ஸ்போர்ட்டுக்குள்ள மார்க்கெட்டும் எக்ஸ்போர்ட்டுக்குள்ள பொட்டன்ஷியல் பார்த்தோம் அப்போ இந்தியாவில் நம்ம இது தயாரிக்கிறதுக்காக என்னென்ன கோக்கனட் போர்டோட ஸ்கீம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது டெக்னாலஜி மிஷன் ஆன் கோக்கனட் இது 2001-2 வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீமு இதுல வந்துட்டு தொழில் முனைவோர்களுக்கும் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கும் மேனுபேக்சரர்ஸ்க்கும் இதுல உதவி செய்யறதுக்காக டெக்னாலஜியா இருக்கட்டும் இல்லைன்னா சப்சிடி கொடுக்குற மாதிரி ஸ்கீம் இதுல இருக்குங்க இதுல நம்ம எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் டைவர்சிபிகேஷன் நம்ம பொருட்களை பன்முகத்தன்மையான பொருட்களை கொண்டு போகணும் அதே மாதிரி மார்க்கெட் ரிசர்ச் மார்க்கெட் ப்ரமோஷன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்காக இந்த டெக்னாலஜி மிஷன் லான்ச் பண்ணி 2002 ரன் ஆயிட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா மூணு ஐட்டம்ஸ் இருக்கு ஒன்லி ப்ராசஸிங்ல மூணு ஐட்டம் இருக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அது புதுசா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறோம் இல்ல புதுசா ஒரு ப்ராடக்ட் பாயிண்ட் பண்றாங்க அவங்களுக்குன்னா கவர்மெண்ட் செக்டர்ல 75 லட்சம் வரைக்கும் 100% ஆஃப் தி ப்ராஜெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி என்ஜிஓ இண்டிவிஜுவல் இல்லைன்னா பிரைவேட் ஆர்கனைசேஷன்னா 35 லட்சம் வரைக்கும் இது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ண டெமான்ஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் சைட்ல இல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டிலயோ வந்துட்டு இது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்காகவும் இதுல 100% இல்ல 50% அவங்களுக்கு கேட்டகரிக்கு வந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க இது அடுத்து நம்ம மெயினா பார்க்க போறது இல்ல அடாப்ஷன் இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ண டெக்னாலஜியை வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தர் இப்போ விவசாயிகள் சங்கமாகட்டும் கூட்டமைப்பா இருக்கட்டும் இல்ல பிரைவேட்டா தனியார் தொழில இருக்கிறவங்க அவங்க ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னா என்னென்ன பண்ணணும்னா இல்ல 50 லட்சம் வரைக்கும் இல்ல சப்சிடி கொடுக்குறாங்க 25% 50 லட்சம் வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க இது பேக் ஹேண்டட் கிரெடிட் சப்சிடி இது பேங்கபிள் ப்ராஜெக்டா இருக்கும் பேங்க்ல இருந்து அப்ரூவ் பண்ணி கோக்கனட் போர்டில் சப்மிட் பண்ணுவாங்க அது இங்கே கமிட்டி இருக்குது இந்த கமிட்டி கூடிட்டு அவங்களுக்கு இவ்வளோ ஓகே இவ்வளோ ஃபண்டு சப்சிடி சாங்ஷன் பண்ணுறது சொல்லுவாங்க அதுக்குள்ளே நம்ம கிரைட்டீரியா படி ஒன்று 2 இன்ஸ்டால்மெண்ட் 3 இன்ஸ்டால்மெண்ட்ல இந்த ஃபண்டு பேங்க்ல நம்ம எடுத்துருக்கிற கடன் துறைக்கு அகேன்ஸ்டாக இதில் சப்சிடி ரிசர்வ் ஃபண்டில் போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போவாங்க பேங்கோட நோட்ஸ் படி இது 25% எல்லாருக்கும் பொதுவாக உள்ளது எஸ்டி எஸ்டி பெண்களுக்காக உள்ளது 33%ம் அந்த மாதிரில லட்சத்தீப்பில் இருக்கிறவங்களுக்கு 50% இதில் வந்துட்டு சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க மேக்ஸிமம் 50 லட்சம் அது இதுவே டிஎம்ஓசியில் மார்க்கெட் ரிசர்ச்க்கும் மார்க்கெட் ப்ரொமோஷனுக்காக உள்ள ஸ்கீம் இதெல்லாம் இருக்குதுங்க 25 லட்சம் கவர்மெண்ட் செக்டர்லேயும் கோஆபரேட்டிவ் செக்டர்லேயும் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் 100% 50% வந்துட்டு மேக்ஸிமம் 11.5 லட்சம் வரைக்கும் என்ஜிஓ இண்டிவிஜுவல் அதர் ஆர்கனைசேஷன் மார்க்கெட் ரிசர்ச்சுக்காக கொடுக்குறது மார்க்கெட் ப்ரொமோஷன் இந்த மாதிரி பிராண்ட் பில்டிங் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கெலாம் சேல்ஸ் ப்ரொமோஷன் வேற பார்ட்டிசிபேட் பண்ணுறது அதுக்காகலாம் சேர்த்து மொத்தம் 20 கவர்மெண்ட் ஏஜென்சியாகவோ கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு துறையில் இருக்கிறவங்களுக்கு 25 லட்சம் 100%ம் அதே மாதிரி என்ஜிஓ இல்லை ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டாக இருந்தால் மேக்ஸிமம் 15 லட்சம் 50% காஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இந்த ஸ்கீமில் இப்போ நம்ம பாரம்பரியமாக நம்ம சென்னையில் பார்த்துட்டு வர்றது தேங்காய் எண்ணெய் கொப்பரா இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வரோம் இது இல்லாமல் ஏகப்பட்ட பொருள் காயின் பண்ணியிருக்காங்க கொப்பரா இல்லாமல் கோக்கனட் மெடிக்கேட்டட் ஆயில் வர்ஜின் கோக்கனட் ஆயில் வர்ஜின் கோக்கனட் ஆயில் இது முன்னி சொன்ன மாதிரி பச்சை தேங்காயிலேருந்து பால் எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம கோகோனட் ஆயில நம்ம பிரித்து எடுக்கிறோம் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கோகோனட் சிப்ஸ் கோகோனட் சிப்ஸ் இப்போ சாதா சிப்ஸ் மாதிரி இது ஃப்ரை பண்ணது கிடையாது சுகர் சிரப்புலேயோ இல்லைன்னா உப்பு நமக்கு தேவையான சைஸ்லேயோ அது ஊற வச்சுட்டு ரெடி டு ஈட் ஸ்நாக் ஆகுது சாப்பிடலாம் இதை கோகோனட் மில்க் தேங்காய் பால் நம்ம வீட்டில் பொதுவாக தேங்காய் பால் செய்கிறவங்கவுங்க தேங்காய் உடச்சி அதை திருவி நம்ம திருவி மிக்சிலையோ அரைச்சிட்டு அதுலேருந்து நம்ம பால் எடுக்கிறோம் இது வந்து கன்வீனியன்ட் ஃபுட்டு தேங்காய் பால் இப்போ டெட்ரா பேக்லேயும் வேறு வேறு பேக்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது தேங்காய் பால் பவுடர் இதுவும் நம்ம டப்பாவில் வந்துருச்சு நம்ம போட்டு நம்ம
வீட்ல நம்ம ஷெல்ஃப்ல நேத்தோ ரெண்டு ஸ்பூன் எடுத்தோம் நமக்கு தேவையான கலக்கிட்டு யூஸ் பண்றது இதெல்லாம் சௌரியமா இது பொருள் நம்மளால செய்ய முடியாதுன்னு இல்லை நம்ம வீட்டுல இது சௌரியமான பொருள் எல்லாரும் ஈஸியா எல்லாரும் வாங்குவாங்க எல்லாம் அது மாதிரி மில்க் கிரீம் கோகனட் பாடி லோஷன் பிள்ளைங்களுக்காக கோல்டு கிரீம் இதெல்லாம் செய்யறாங்க இன்ஃபிளாரன்சஸ் பேஸ்ட் தேங்காயில மேல பதநீர் எடுத்துட்டு பதநீர்ல இருந்து சர்க்கரை ஹல்வா தேன் அந்த மாதிரி வேற வேற ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமும் செய்யறோம் சாக்லேட் குக்கீஸ் அந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம் எல்லாமும் செய்யறோம் இளநீர்ல இருந்து பேக்கேஜ் டெண்டர் கோகனட் வாட்டர் இளநீரை வந்துட்டு நம்ம பேக் பண்ணி அதுவும் எக்ஸ்போர்ட் நல்ல மார்க்கெட் இருக்குங்க அதே மாதிரி முத்தின தேங்காய் எண்ணெயிலையும் முத்தின தேங்காய் தண்ணீர்லேருந்தும் நம்ம அதில் நட்டாடி கொக்கோ மாதிரி வினிகர் மாதிரியான பொருளும் நம்ம அதில் செய்ய முடியும் ஷெல் சிரட்டையிலேருந்து ஆக்டிவேட்டட் கார்பன் சிரட்டையிலேருந்து சிரட்டை பொடி சிரட்டை கறி அது இல்லாமல் வேற கைவினை பொருட்கள் ஏகப்பட்டதை நம்ம செய்ய முடியும் நம்ம இந்த டெக்னாலஜி மிஷினில் நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொப்ரா டெசிக்ரேட்டட் கோகனட் ஆயில் கோகனட் பவுடர் வெஜின் கோகனட் ஆயில் ஆக்டிவேட்டட் கார்பன் இந்த மாதிரி வேறு வேறு இவ்வளோ ப்ராசஸிங் 514 யூனிட்டுக்கு இது வரைக்கும் கோகனட் போர்டு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்கு இது இல்லாமல் நம்ம டெக்னாலஜி போர்டுகிட்டே இவ்வளவு அவைலபிளாக இருக்குது நம்ம டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரி சிஎஃப்டிஆர்ஐ டிஎஃப்ஆர்எல் டிஃபென்ஸ் ரிசர்ச் ஃபுட் ரெகுலேட்டரி மைசூரில் இருக்குது சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட் மைசூரில் இருக்குது அது இல்லாமல் கோகனட் போர்டோடைய ஒரு இன்ஸ்டியூட்டு நம்ம கேரளாவில் ஆழ்வாள் இருக்குது இவங்க இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி நட்டாடி கொக்கோ கோகனட் சிப்ஸு ஸ்ப்ரேடேட் கோகனட் மில்க் பவுடர் பேக்கேஜிங் ஆஃப் சென்ட்ரல் கோகனட் வாட்டர் இதுக்கெல்லாமும் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க இது இந்த டெக்னாலஜியில் கோகனட் போர்டுகிட்ட நார்மல் நாமினல் அமௌண்ட்டில் அவைலபிளாக இருக்குது யாராவது ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறவங்களும் இந்த டெக்னாலஜி வாங்கிக்கணும் இது டெண்டர் கோகனட் வாட்டர் நம்ம இளநீரை பேக் பண்ணுறதுக்காக இது டிஃபென்ஸ் ஃபுட் ரிசர்ச் லேபரேட்டரி மைசூர்லேயும் டெவலப் பண்ணது இதுக்கு அவங்க டெக்னாலஜி வாங்கினதுக்கும் 3.5 லட்சம் ரூபாய் ஏதோ டெக்னாலஜி ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்காகனே இதில் வந்துட்டு அங்கே அவங்க ட்ரைனிங்கும் தருவாங்க இப்போ டெக்னாலஜி வாங்கிட்டு அவங்க ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிற டைமில் இதில் டிஎஃப்ஆர்ல போயிட்டு நம்ம ட்ரைனிங்கும் எடுக்க முடியும் இது சாதாரணமாக இது ஒரு ஃபேக்ட்ரி வைக்கணும்னா ஒரு 10,000 தேங்காய் நம்ம இளநீர் நம்ம டெய்லி ப்ராசஸ் பண்ணுறோம்னா அதில் ஒரு 2.5 கோடி வரைக்கும் இதில் நமக்கு செலவு வரும் பில்டிங் காஸ்ட் இல்லாமல் பில்டிங் லேண்ட் காஸ்ட் இல்லாமல் நமக்கு 2.5 கோடி பில்டிங் லேண்டு காஸ்ட் இல்லாமல் 2.5 கோடி வரைக்கும் பாக்கி பொருளோட ரஃப் எஸ்டிமேட் இதோட ஒவ்வொரு பொருளோடதும் ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல் என்ன அதில் உள்ள தனித்துவம் என்ன என்னென்ன மாதிரி மெஷின் தேவைப்படும் இதெல்லாம் நம்ம கோகனட் போர்ட் வெப்சைட்டில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ராசஸும் கொடுத்துருப்பாங்க இல்லை நம்ம அது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட மினிமம் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்குது அது இடத்துக்கு இடம் தகுந்த மாதிரி நமக்கு மாறுது கொஞ்சமாக வர்ஜின் கோகனட் ஆயில் இது சிஎஃப்டிஆர்ஐ சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து நம்ம பண்ண டெக்னாலஜி இது இது 50,000 ரூபாய் இதோட ஃபீஸ் டெக்னாலஜியோட ஃபீஸ் இது இது ஃப்ரெஷ் கோகனட் மில்க்லேருந்து எடுக்கிறோம் இது அல்சைமர்ஸ் டிசீஸ்க்கும் இது நல்ல குணமாகுது மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்குள்ள முகத்தில் உள்ள கருப்பு புள்ளிகள் அந்த மாதிரி அதுவும் போகும் சின்ன குழந்தைங்களுக்கும் விட்டமின் இ இருக்கிறதால தோலுக்கு ரொம்ப நல்லது பண்ணலாம் இது 1 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும் இது ஸ்ப்ரே ட்ரைட் கோகனட் மில்க் பவுடர் தேங்காய் பால் பவுடர் தேங்காய் பால் பவுடர்ந்து இதோட டெக்னாலஜி 5 லட்சம் சிஎஃப்டிஆர்ஐ டெவலப் பண்ணது இது ரொம்ப நமக்கு வீட்டில் ஹோட்டலில் பேக்கரி ஐஸ்கிரீம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப கன்வீனியன்ட் ஃபுட் இதோடது இது டக்குன்னு தண்ணியில் எடுத்து கரைச்சி யூஸ் பண்ண முடியும் இது நாட்டாடி கொக்கோ நாட்டாடி கொக்கோனா நம்ம முத்தின தேங்காய் எண்ணெயில் தேங்காய் தண்ணீர்லேருந்தோ அல்லது இல்லைன்னா இளநீர்லேருந்தோ நம்ம மேலே அதில் வந்துட்டு அஸ்டோபேக்டர் அஸ்டைசலினியம் சொல்கிற ஒரு பேக்டீரியா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் மேலே நம்ம ஜெல்லி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம் நம்ம கடையில் நம்ம பசங்களுக்காகலாம் ஜெல்லி வாங்கி கொடுக்குறோம் அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நடுவில் க்யூப் க்யூவோ ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று இருக்கும் அதை நாட்டாடி கொக்கோ நீங்கள் அடுத்த தடவை அந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா மேலே படிச்சு பாருங்கள் நாட்டாடி கொக்கோன்னு எழுதிருப்பாங்க நம்ம சின்ன பசங்களுக்கு 5 ரூபா 10 ரூபாயில் ஜெல்லியில் வாங்கி கொடுப்பீங்க அது பார்த்தே உங்களுக்கு தெரியும் நாட்டாடி கொக்கோ இது ஃப்ரூட் காக்டெயில் நீங்கள் மால்லாம் போனீங்களாலும் காக்டெயில் ஃப்ரூட் காக்டெயில் இருக்கிறதுல நாட்டாடி கொக்கோ ப்ராடக்ட்டும் இருக்குது இது ட்ரிங்க்கும் இருக்குது வேறு வேறு பிராண்ட்ஸ்லாம் இருக்குது இதில் டெசர்ட் ஐட்டம் ஐஸ்கிரீம்ல ஃப்ரூட் காக்டெயிலாம் யூஸ் பண்ணலாம் இது இல்லாமல் இதோடது உணவு அல்லாத பொருளும் இதுலேருந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்டிஃபிஷியல் பிளட் வெசல் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்லேருந்து செய்கிறாங்க இதுலேருந்து ட்ரெஸ் மெட்டீரியல் செய்யறதுக்காகவும் ட்ரை பண்ணுறாங்க அது நிறைய நம்ம சவுண்ட் சிஸ்டத்தில் இதையும் யூஸ் பண்ணுறாங்க ஸ்பீக்கர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபிலிம்லாம் யூஸ் பண்ணுறாங்க இது ஏகப்பட்ட நல்ல மார்க்கெட் இருக்கிற ஒரு நல்ல பொருள் இது
இது ஃப்ளேவர்ட் கோகனட் மில்க் தேங்காய் பாலை வந்துட்டு இது நேரடியாக நம்ம குடிக்குமான முடியுமான்னு கேட்போம் இது தேங்காய் பால் ஃப்ளேவர்டு நம்ம இது கூட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இல்லைனா அந்த மாதிரி ஃப்ளேவர் ஆட் பண்ணிட்டு இதோடதும் டெக்னாலஜி இது 3 மாதம் 6 மாதம் வச்சு பதப்படுத்தி பேக்கெட்டில் அடைச்சி குடிக்கிற மாதிரி ஒரு பொருள் இது நேரடியாக நம்ம நம்ம வேற பொருளில் ஃப்ளேவர்டு மில்க் நம்ம வெளியில் குடிக்கிற மாதிரி இது தேங்காய் பால்லேருந்தும் உடம்புக்கு நல்லதான ஒரு ஊட்டுபானமாக இது நம்ம குடிக்கலாம் தேங்காய் பாலை குடிக்கலாம் இது விட்டமின் பி அதிகமா உள்ளது நியாசின் அதிகமா இருக்கு இது குடிக்கலாம் நமக்கு இது வேகன் சொல்லி ஒரு சொல்ற இல்லைங்களா அவங்க அதாவது பால் பொருளில் கூட பசுவோட பால் அந்த மாதிரியும் குடிக்காத அந்த பால் பொருட்கள் உபயோகிக்காத இருக்கலாம் அவங்க இந்த கோகனட் மில்கையும் அவங்க யூஸ் பண்ணி அவங்க குடிக்கலாம் கோகனட் வினிகர் வினிகர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது இந்த மாதிரி சைனீஸ் ஃபுட் ப்ரிப்பேர் பண்றப்பையும் இல்லைன்னா ஊறுகாய் இல்லைன்னா வந்துட்டு இறைச்சியை வந்துட்டு சாஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் வினிகர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நிறைய சைனீஸ் கடையெல்லாம் சைனீஸ் ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம வினிகர் யூஸ் பண்ணுறோம் இதோட டெக்னாலஜி 2000 ரூபாய் இது ஒரு 500 இது முத்த தேங்காய் எண்ணெய் தேங்காயோட தண்ணியிலேருந்து நம்ம இதை ஃபெர்மெண்ட் பண்ணிட்டு இதுலேருந்து நம்ம வினிகர் தயாரிக்கிறோம் இது கடையில் நம்ம நார்மலாக பார்க்குறது தான் அஸ்டிக் ஆசிட் பேஸ்டாக வந்துருக்குல்ல ஆர்டிஃபிஷியல் வினிகர் நீங்கள் வேற இப்போ கடையெல்லாம் போனீங்களா வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் அந்த மாதிரிலாம் எழுதிப்பாங்க இதெல்லாம் நேச்சுரல் பேஸ் இந்த மாதிரி இது ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல் சேர்த்து உண்டாக்குனது இல்லை இது நேச்சுரல் ப்ராடக்டாக வந்து செஞ்சது இது அது கோகோனட் சிப்ஸு கோகோனட் சிப்ஸு சாதாரணமாக தேங்காய் இருக்கிறது அது சிப்ஸ் மாதிரி சின்ன சின்ன பீஸ் ஆக்கிட்டு மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் தோலை எடுத்துருவாங்க ப்ரௌன் தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன சிப்ஸு இது இனிப்பு சுவை வேணுன்றவங்களுக்கு சர்க்கரை தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதில் வேணுன்ற ஃப்ளேவர் வெனிலா எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு திருப்பி ஓவனில் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு இதை கொடுக்கலாம் அப்படி இல்லை வந்துட்டு காரமாக மசாலா போட்டு வேணும்னா இது உப்பு தையில் ஊற வச்சுட்டு நமக்கு என்னென்ன மசாலா போடணுமோ மிளகாய் பொடி மிளகு பொடி அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு போட்டு அது நம்மளும் யூஸ் பண்ணலாம் இது ரெடி டு இது ஃப்ரை பண்ண எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஐட்டம் கிடையாது இது நேராகவும் யூஸ் பண்ணலாம் எல்லோரும் நேராக சாப்பிட்லாம் அடுத்து நீரா நீராவோட பொருள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி பதநீர் நம்ம தென்னையிலேருந்து பதநீர் எடுத்துட்டு பதநீர்லேருந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அது இதோட நேரடியாகவே இந்த பதநீரை வந்துட்டு பேக்கெட்டில் பண்ணி பானமாக குடிக்கிறதுக்கும் வெள்ளம் இல்லை பனை வெள்ளம் இதுலேருந்து பதநீர்லேருந்து சர்க்கரை அந்த மாதிரி நீரா சர்க்கரை இதெல்லாம் செய்யறதுக்காகவும் இது நம்ம சப்சிடிஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஸ்கீமில் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 லிட்டர் பதநீர் நமக்கு இருக்குது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வந்தீங்கன்னா இதில் இந்த குடிக்கிற பானமாகவும் இல்லை வெள்ளம் இல்லைன்னா தேன் இந்த மாதிரி 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து செய்யறதுக்காக ஒரு நாளைக்கு 10,000 லிட்டர் ப்ராசஸ் பண்ணுற கெப்பாசிட்டிக்கு ஒரு 2.5 கோடி வரைக்கும் நமக்கு பில்டிங்கும் லேண்டும் இல்லாமல் காஸ்ட்டு ரஃப்லி செலவாகும் தேவைப்படும் கோகோனட் ஸ்ப்ரெட்டு இது கோகோனட் வாட்டர் கான்சென்ட்ரேட்டும் அதே மாதிரி கோகோனட் ஃபைபர்லேருந்து பண்ணிட்டு இருக்கிறது இது கோகோனட் ஸ்ப்ரெட்டு ப்ரெட்லாம் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆகிட்டோம் இதோட சின்ன டெக்னாலஜி தான் இது 25,000 ரூபாய் கோகோனட் போட்டு அவைலபிளாக இருக்கும் இது இல்லாமல் நம்ம கோகோனட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது இங்கே கேரளாவில் கொச்சின் பக்கத்தில் ஆலுவான்ற ஊரில் இருக்குது இதில் நம்ம தொழில் முனைவோருக்கும் இல்லைனா வந்துட்டு குழுவாக வந்துட்டு பெண்கள் இல்லை ஆண்களை வந்தாங்கன்னா அவங்களுக்கும் உள்ள டெமான்ஸ்ட்ரேஷன் டெக்னாலஜிலாம் இருக்குது இதில் இப்போது ஒரு நாள் ட்ரைனிங்னா ஒரு 5 பொருளோட வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிப்பாங்க இது ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு உள்ள ஃபீஸ் இது 4 நாளில் வந்துட்டு நம்ம கைப்பட நம்ம செய்யலாம் கோகோனட் சிப்ஸு சாக்லேட் குக்கீஸ் இந்த மாதிரி பொருள் 2000 ரூபாய் இதோட ஃபீஸு ஒரு 10 பொருள் நமக்கு செய்யறதுக்காக 4 நாளில் கற்று தருவாங்க இது கன்வீனியன்ட் ஃபுட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணி சீக்கிரமாக இந்த மாதிரி குக்கீஸு கோகோனட் பால்ஸு பர்ஃபி இந்த மாதிரி செய்கிற ஐட்டம்லாம் செஞ்சு காமிப்பாங்க அடுத்தது வினிகர் ஒரு நாளோட ப்ராடக்ட் இது ஒரு 2 பேருக்கு 2000 ரூபாய் செலவாகும் வினிகர் எப்படி செய்யறது தேங்காய் தண்ணியிலேருந்துன்னு சொல்லி அதுவும் கற்று கொடுப்பாங்க அப்புறம் நீரா பேஸ்ட் ப்ராடக்ட் இது பதநீர்லேருந்து தென்னை நீரான்னு சொல்கிறோம் அது 6 நாள் ப்ராஜெக்ட் அது 300 ரூபா ஒரு ஆளுக்கு ஃபுட்டு அக்கமடேஷனோட சேர்த்து அதில் நீரா எப்படி ட்ரிங்காக பண்ணுறது அப்புறம் திருப்பி சர்க்கரை வெல்லம் இதெல்லாம் எப்படி தயாரிக்கின்றது அவங்களுக்கு ஒரு 6 நாளில் ஒரு ட்ரைனிங்காக கொடுப்பாங்க அவங்களுக்கு அப்புறம் மினிமல் ப்ராசஸ்டு டெண்டர் கோகோனட் நம்ம இளநீரை வந்துட்டு மேலே கொஞ்சம் மேலே தேவையில்லாத மட்டையெல்லாம் கொஞ்சம் வெட்டி தூரம் போட்டுட்டு கொஞ்சம் ஷேப் பண்ணிவிட்டு இப்போ நிறைய மாலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க
அது ஒரு நாள் தான் ரெண்டு பேருக்கு ஒரு 1000 ரூபாய் அது ட்ரைனிங் ஃபீஸ்ல அது கற்றுக் கொடுப்பாங்க. இது மேலே ஒரு கெமிக்கல் போட்டு கொடுப்பாங்க, இந்த கெமிக்கல் ஒன்றும் உள்ள போவாது, எப்பனா குடிக்கலாம். இது 21 நாளைக்கு நம்ம தேங்காய் இளநீ கட் பண்ணோடனே நீங்க பாத்துருவீங்க மேலே ப்ரௌன் கலர் ஆயிடும் மேலே உடனே மட்டை. இப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கெமிக்கலை நம்ம 3 நிமிஷம் டிப் பண்ணுறோம். இது உள்ள ஒன்றும் இது இளநீயோ அது உள்ள இருக்கிற தேங்காயோ இது பாதிக்கிறது இல்லை. இது நம்ம குடிக்க 21 நாள் வரைக்கும் மேலே பாலித்தீன் ஃபிலிம் ட்ராப் பண்ணி வச்சா 21 நாள் வரைக்கும் இது வீணாகாமல் இருக்கும். இப்போ தொழில் முனைவருக்காக அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக 4 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் தொழில் முனைவருக்காக இருக்கும். இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தமிழ்நாட்டில் இப்போ நான் ஒரு 4.5 லட்சம் ஹெக்டர் ஏரியாவில் சாகுபடி ஆகிட்டு இருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருப்பூர் இந்த மாதிரி ஊரில் தான் மெயின் ஏரியா நிறையா இருக்கு. இப்போ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், தஞ்சாவூர், தேனி இதெல்லாம் வந்துட்டு 8 லட்சம் நட்டு, 6 லட்சம் நட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் மொத்தமாக. இது அதே மாதிரி உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா ஓவராலாக தமிழ்நாட்டில் உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா 9579 காய். உற்பத்தி திறன் நம்ம ஒன்று சொன்ன மாதிரி ஒரு ஹெக்டர்லேருந்து நமக்கு கிடைக்க ஒரு ஹெக்டர்லேருந்து கிடைக்கிற தேங்காயோட எண்ணிக்கை தான் உற்பத்தி திறன், ஈல்ட் நட்ஸ் பர் ஹெக்டர். இதில் தஞ்சாவூர், தேனி, கன்னியாகுமரி, வேலூர், கிருஷ்ணகிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000, 12,000, 15,000 இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் 21,000. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஏரியா கம்மி. அது மாதிரி விருதுநகர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த ஊர்லலாம் ரொம்ப ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ப்ரொடக்ஷன் அதிகமாக உள்ள ஊரும் அந்த மாதிரி இங்கே இருக்கிற விவசாய சங்கங்கள்லாம் வந்துட்டு விவசாயிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருங்கிணைந்து முயற்சி எடுத்து அவங்க விவசாய தென்னை சார் விவசாயிகள் சங்கமாகவும் அடுத்தது ஃபெடரேஷன் நம்ம கோக்கனட் போர்ட் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தென்னை கம்பெனியாகவும் கோக்கனட் ப்ரொடியூசர் கம்பெனி இந்த மாதிரி அவங்க டெவலப் பண்ணிட்டு இதுவும் பண்ணலாம். அல்ல விவசாயிகள் தனியார் கம்பெனியாகவும் இருக்கட்டும் இல்லை இண்டிவிஜுவல் ஆளுங்களாகவும் இருக்கட்டும் அவங்களும் வந்துட்டு தென்னை சார்ந்த பொருட்களை இந்த மாதிரி நிறைய விவசாயிகளை சந்திச்சு அவங்களும் ஃபேக்ட்ரிஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணா விவசாயிகளுக்கும் நல்லது, தரமா நிலையான வருமானம் கிடைச்சிட்டு இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி வேல்யூ மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தென்னையிலேருந்து நம்ம புதிய புதிய பொருட்கள் உற்பத்தி பண்ணி இந்தியாவில் இருக்கிற மார்க்கெட்டுக்கும் வெளிநாட்டு மார்க்கெட்டுக்கும் நம்ம அனுப்ப முடியும். இது நம்ம புதுச்சேரி மாநிலத்தோட இது டீட்டெயில்ஸ். இது புதுச்சேரி மாநிலத்தில் 1800 ஹெக்டர் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் இது நாளுடைய டேட்டா. இது நம்ம இந்த ப்ரொடக்ட்லாம் பார்த்ததுலேருந்து இப்போ தென்னையில் பொதுவாக நம்ம சாதாரண பாரம்பரிய பொருள் இல்லாமல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அதே மாதிரி நம்ம எப்பவுமே வந்துட்டு தேங்காய் கொப்பரை தென்னை அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்லேயே போயிட்டு இருக்காம அடுத்தது தென்னை சார் மற்ற பொருட்கள் நம்ம இளநீர் பதப்படுத்தப்பட்ட இளநீர் நம்ம செய்கிறோம், வர்ஜின் கோகனட் ஆயில் இந்த மாதிரி நல்ல எக்ஸ்போர்ட் இருக்கிறதும் புதிய புதிய ப்ராடக்ட்ஸ் வந்துன்னா மார்க்கெட்டும் நிறையா இருக்குது, நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி நிறையா இருக்குது. அப்போது கவர்மெண்ட்டோட நிறைய இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்சென்டிவ் ஸ்கீம் இருக்குது, கோக்கன் போர்டோடதும் ஸ்கீம்ஸ் இருக்குது, ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தொழில் முனைவோருக்கான ஸ்கீம் இந்த மாதிரி 50 லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதத்தில் 50 லட்சம் வரைக்கும் கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இது விவசாயிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க கூட்டமைப்பு பண்ணால் அவங்க எல்லாரோட தேங்காயும் ஒரே ஒன்றா சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஒரே மாதிரி அவங்க மேலாண்மை பண்ண முடியும், பூச்சியோ அல்லங்கி பூச்சி நோய் மற்றும் உர மேம்பாடு அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறப்போ அதோட எஃபெக்ட் நிறையா இருக்கும். நம்ம மெயினாக அடுத்தது ப்ராடக்ட்லாம் பார்க்கறது அது நம்ம பொருள் எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம் அதோட பேக்கேஜிங்கும் ஃபுல்லாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும். அப்போ இதில் தான் நம்ம விவசாயிகள் இதெல்லாம் பண்ண முடியும். இது இல்லாமல் இது இப்போது எக்ஸ்போர்ட்டுக்கும் தொழில் முனைவோருக்கான உள்ள ஸ்கீம்ஸு. இது இல்லாமல் விவசாயிகளுக்காக தென்னை நாற்றாங்கல் உற்பத்தி பண்ணுறதுக்கும் தென்னை விதை தோட்டம் வைக்கிறதுக்காகவும் ஸ்கீம்ஸ் இருக்குங்க. இதில் அது இல்லாமல் நம்ம கோகனட் ஃபார்ம் நம்ம இன்சூரன்ஸ் பண்ண முடியும், அதுக்காகவும் ஸ்கீம் இருக்குது கோகனட் போர்டுக்கிட்ட. தென்னை மரம் ஏறுவோருக்காகவும் ஒரு ஸ்கீம் இருக்குது, அது 113 ரூபா ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் ப்ரீமியம், அதில் 2 லட்சம் ரூபா வரைக்கும் அதில் நம்ம ப்ரீமியம் கவரேஜ் இருக்குது, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, அதுவும் பண்ண முடியும். இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கோகனட் போர்டு வெப்சைட்டில் இருக்குது. எப்போ வேணாலும் நம்ம கோகனட் போர்டு ஆல் ஓவர் இந்தியா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 20-25 ஆஃபீஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. இதில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸு நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம், மெயில் அனுப்பினாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்துட்டு
நல்ல கவர்மெண்டோட இந்த ஸ்கீம் எல்லா விவசாயிகளும் அதே மாதிரி முன்னோடியா இருக்கிற இனி தொழில் முனைவரா நம்ம ஆக போறோம் வர அவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி இதோட லாபம் எடுத்துக்கணும் ரொம்ப கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சிபி சாரை டைரக்டர் மற்றும் மற்ற விஞ்ஞானிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்து நன்றி சார். தேங்க்யூ மேடம். தென்னை பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் ஒரு ஏற்றுமதியாளர் ஆவதற்கு என்னென்ன வழிமுறைகள், என்னென்ன ஊக்கத்தொகைகள் வழங்கப்படுகிறது, எந்த விதமான பொருட்களுக்கு எவ்வளவு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது, எவ்வாறு பொருட்களுக்கு சான்றிதழ் பெறுவது, மேலும் எந்த விதமான சப்போர்ட் விவசாயிகளுக்கு சிடிபில இருந்து கிடைக்குது அப்படிங்கறத பத்தி விரிவா எடுத்து சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. இது கண்டிப்பா எல்லா விவசாயிகளுக்குமே வந்து அதுவும் குறிப்பா வந்து தென்னை பொருட்களை ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இருக்கிற விவசாயிகளுக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். நன்றி சார். நன்றி மேடம். அடுத்ததாக இனாம் அதாவது இணையவழி தேசிய விவசாய சந்தை, அதை பற்றி பேசுவதற்கு முனைவர் பி வெங்கடேஷ் அவர்கள் இணையவழியில் நம்மோடு இணைந்துள்ளார். முனைவர் வெங்கடேஷ் அவர்கள் வந்து விஞ்ஞானியாக இந்திய விவசாய ஆராய்ச்சி நிறுவனம் நியூடெல்லியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து விவசாய பொருளாதார துறையில வந்து முனைவர் பட்டம் பெற்றவர். இப்போது முனைவர் வெங்கடேஷ் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். நன்றி மேடம். மேடம் தெரியுதுங்களா? ஹலோ மேடம், ஸ்கிரீன் தெரியுதுங்களா? பிரசன்டேஷன். நன்றி மேடம். ஸோ என் பேர் வெங்கடேஷ்ங்க, நான் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியிலேருந்து வர்றேன். இங்கே வேலை பார்க்கறது வந்துட்டு புதுடெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில். இன்னைக்கு நான் பேச போகிறது வந்துட்டு மின்னணு தேசிய வேளாண் சந்தை பற்றி, அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்ன்னு சொல்லிட்டு. ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்காங்க ஒரு 20-30 நிமிடத்துக்குள்ள. விஷயம் என்னன்னீங்கன்னா, ஈனாம்ன்றது அதாவது தேசிய வேளாண் சந்தை என்பது எப்பொழுது ஆரம்பித்தாங்க, எதுக்காக ஆரம்பித்தாங்க, அதோட அடிப்படை தகவல்கள் என்ன, அதுக்கப்புறம் அதில் எப்படி வந்து வர்த்தகம் வந்து அதாவது டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்றது, அதாவது விவசாயிகள் எப்படி வந்து அணுகிறது, எப்படி என்னென்ன பயன், அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி காமிப்போங்க. தேசிய வேளாண் சந்தை அது வந்துட்டு எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 2016 ஏப்ரல் 14 மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு துவங்கி வச்சாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற எல்லா மொத்த மார்க்கெட் இருக்குங்கள, ஹோல்சேல் மார்க்கெட் சொல்கிற மொத்த வேளாண் மண்டியில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வந்துட்டு கொண்டாடணும். அதாவது டிஜிட்டல், நம்ம இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட், இதெல்லாம் நீங்கள் இப்போ பழகிருப்பீங்க, இல்லைன்னா உங்கள் பசங்க பழகிருப்பாங்க, இல்லை நீங்களே கூட இப்போ எல்லா பொருளுமே நம்ம துணி முதற்கொண்டு நம்ம காய்கறி முதற்கொண்டு அதில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு தேவையான சாதாரண பொருட்களில் எல்லாத்தையுமே பொதுவாக துணியெல்லாம் நம்ம தொட்டு பார்த்தா வாங்குவோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம், அதாவது இன்டர்நெட்டு இந்த மாதிரி இதில். அந்த மாதிரி கட்டத்தில் இப்போ நம்ம விவசாயிகளுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பயனை கொடுக்கணும்னா எல்லாத்தையும் ஆன்லைனில் கொண்டு போனால் ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டிரான்சாக்ஷன், எந்த ஒரு விவசாயம் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ மதுரையில் ஒரு மார்க்கெட் இருக்குது, மதுரை உழவர் சந்தை, இதில் மதுரை ஒழுங்குமுறை விற்பனை கூடம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த மார்க்கெட்டையும் திண்டுக்கல் மார்க்கெட்டையும் ஒன்றா இணைக்கிறது. ஃபஸ்ட்டு வந்துட்டு மதுரை மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ, அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் எந்த ஒரு பொருள் வருதோ, இப்போ நெல் வருதுன்னா நெல்லை வந்துட்டு வாங்குறது விற்கிறது, அது எல்லாத்தையும் இப்போ எப்படி வந்துட்டு பொதுவாக வந்துட்டு பேப்பர் மூலமாக நடக்கிறத வந்துட்டு இப்போ கம்ப்யூட்டரில் கொண்டு வந்தாங்க. அது கொண்டாந்ததுக்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் அந்த மதுரை மார்க்கெட்டு மாதிரியே திண்டுக்கல் மார்க்கெட்டையும் கொண்டாந்து திண்டுக்கல் மதுரை, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மார்க்கெட்டையும் இந்த மாதிரி இன்டர்நெட் மூலமாகவே இணைக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு மாநிலத்தை விட்டு மாநிலம், இப்போ தமிழ்நாட்டில் உள்ள மாநிலத்தில் வந்துட்டு ஒரு மஞ்சள் ஈரோட்டில் மஞ்சள் விளையுதுன்னா அதை வந்துட்டு ஆந்திராவிலேருந்து ஒரு வந்துட்டு வணிகர் வந்து வாங்கலாம், அதாவது ட்ரேடர் வந்து அவர் வாங்கிக்கலாம். இல்லை நம்ம ஊரில் இங்கே உட்காந்துட்டு மதுரையில் உட்காந்துட்டு ஒருத்தர் ஆந்திரா குண்டூரில் ஒரு மிளகா விற்கிது, அந்த மிளகாயை வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து வழிவகை செய்கிறது தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சொல்கிறது.
ஆன்லைன் கம்ப்யூட்டர்ல வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் படிப்படியாக தான் ஒரே நாளில் வரல, 2016ல இருந்து முதல் ஒரு ஃபேஸ்வை ஒன் பை ஒன் ஒரு ஒவ்வொரு கட்டமாக கொண்டு வந்தாங்க. முதல் வந்துட்டு 200 மார்க்கெட்டை வந்து இந்தியா ஃபுல்லாக இணைச்சாங்க, அப்புறம் 525 கொண்டு வந்தாங்க, இப்போ 1000 மார்க்கெட் இருக்குது. இந்திய தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முதல் 21 மார்க்கெட் இருந்துச்சு, 21 மார்க்கெட்டை வந்துட்டு இந்த இதில் இணைச்சிருந்தாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு வந்து 63 மார்க்கெட்டை வந்து இந்த ஆன்லைன் மூலமாக இணைச்சிருக்காங்க. இதுல முக்கியமான நோக்கம் என்னன்னா இந்த தகவல் யாரு எங்க என்ன பொருள் யாருக்கு தேவை. இப்ப வந்துட்டு ஒருத்தர் தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு பொருள் இருக்குது, அதை வந்துட்டு இப்ப பஞ்சாப்ல இருக்க ஒரு விவசாய ஒரு ட்ரேடர் வாங்கணும் இல்ல கன்சியூமர் வாங்கணும்னா அது எங்க இருக்குது இப்படின்னு தெரியாம இருக்குது. எங்க டிமாண்ட் இருக்குது, எங்க சப்ளை இருக்குது, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். அந்த இதுக்கு வந்து முக்கியமான தேவை வந்துட்டு இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல். அந்த தகவலை வந்து டிஜிட்டல் மூலமா கொண்டு வரதான் இந்த அந்த தகவல் வந்து இன்ஃபர்மேஷன் ஏசிமிட்டின்னு, அதாவது தகவல் வந்து சமச்சீரமா இல்லாதனால ஒரு இடத்துல நல்ல விலை போயிட்டு இருக்கும், ஒரு இடத்துல சுத்தமா விலையே இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்துட்டு வெங்காயம் விளைவிச்சவங்க எல்லாம் கீழே கூட்டிட்டு இருப்பாங்க, 50 பைசா 1 ரூபாய் போகுதுன்னு சொல்லி விவசாயிகள் வந்து எங்களுக்கு வேணாம் சொல்லிட்டு ரோட்ல கட்டுற மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்ப்போம். அன்னைக்கு நிலைமைக்கு வந்துட்டு நாம வந்துட்டு நம்ம டெல்லியில பாத்தீங்கன்னா நாங்க அதே 40 ரூபாய் 30 ரூபாய்க்கு தான் நாங்க கிலோ வாங்கிட்டு இருக்கோம், 50 ரூபாய் கூட போயிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னா அங்க இருக்க விவசாயிகளும் இங்க இருக்க அந்த வணிகர்களும் இல்ல இங்க இருக்க கன்சியூமருக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் இல்லாம இருக்குதுதான். அந்த கனெக்ஷன் வந்துட்டு கொண்டுட்டு வர்றதுதான் இதோட முக்கிய நோக்கம். அதை வந்து ஆன்லைன் மூலமா கொண்டு வந்து விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கணும், அதே நேரத்துல நல்ல தரமான பொருளுக்கு வந்து வாங்கி கன்சியூமர்ஸ் அதாவது யார் நுகர்வோர்களோ அவர்களுக்கும் நல்லபடியாக கிடைக்கணும், ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு சரியான விலை அவங்களுக்கும் கிடைக்கணும், ஒரு சரியான லாபம். இதுதான் இந்த நோக்கம். இந்த நோக்கத்துல வந்துட்டு ஆன்லைன் மூலமா எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறதாங்க முக்கியமான நோக்கம். பேசிக்கா வந்துட்டு என்னென்ன மார்க்கெட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதான் முன்னே சொன்னேன். இப்போதைக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மார்க்கெட்டை வந்து இணைச்சிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக. இப்போ 18 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசம் சொல்ற 3 யூனியன் பிரதேசம் சொல்லிட்டு மொத்தம் 21 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தை வந்து இந்த ஈனா மூலமாக இணைச்சிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 63 மார்க்கெட்டுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு பஞ்சாப்ல இருக்கிறவங்ககிட்டயே வாங்கலாம், அந்த அளவுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இப்போதான் கொண்டாந்துருக்காங்க. ஈவன் 5-6 வருஷம் ஆயிடுச்சு இந்த இதை ஆரம்பிச்ச ஸ்கீமு, பட் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தவங்களுடைய இதை வந்துட்டு இணைச்சு அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போதான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ இதில் எத்தனை பேர் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இதில் வந்து பங்கெடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா வர்த்தகர்கள் அதாவது ட்ரேடர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 3000 பேர் வந்து இது வரைக்கும் இதில் இணைஞ்சிருக்காங்க. இந்தியா முழுக்கும் பார்த்தீங்கன்னா 140,000 பேர் இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் கமிஷன் ஏஜென்ட்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 33 பேர் இருக்காங்க. இதே இது வந்துட்டு இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 83,000 பேர் இருக்காங்க. எஃபிஓஸ்ன்னு சொல்றது அதாவது வேளாண் உற்பத்தி குழுன்னு சொல்லிட்டு இல்லை ஒரு உற்பத்தி நிறுவனம் சொல்லிட்டு அது வந்து ஒரு 98 வந்து தமிழ்நாட்டில் இணைஞ்சிருக்காங்க. இந்தியா முழுக்க முழுசா பாத்தீங்கன்னா ஒரு 1600 பேருக்கு மேல இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா விவசாயிகள் பாத்தீங்கன்னா 2,15,000 பேர் வேலை வந்து இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இதுல. அதே நேரத்துல இந்தியாவுள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு 1,66,00,000 பேர் வந்து இதுல சேர்ந்திருக்காங்க. இப்போ பொதுவாக இதில் நம்ம என்ன எப்படி நடந்து எப்படி நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தாங்க முக்கியமான விஷயம். இந்த பாடத்தோட முக்கியமானது இந்த ஒரு தாங்க, விவசாயிகள் எப்படி இதை வந்து பரிவர்த்தனை பண்ணுறாங்க, வர்த்தகம் எப்படி நடக்குதுங்கிறது தான் தெரியணும். இதுக்கு வந்து இப்போ இந்த இதாங்க ஃப்ளோ சார்ட்டுன்னு சொல்லுவோம், எப்படி செயல்பாட்டு முறைகள்ன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு மார்க்கெட் எடுத்துக்கோங்க, இப்போ நீங்கள் பொள்ளாச்சியில் வந்துட்டு இருக்கீங்க இல்லை மதுரையில் இருக்கீங்க ஏதோ ஒன்று ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம்னு இருக்கும், அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட இந்த ஈனா மூலமாக இணைஞ்சிருந்துச்சுன்னா அங்கே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு பொருளை வந்து விவசாயி வந்து கொண்டு வருவார், அவர் கொண்டு வந்தோடனே அந்த கேட்லேயே வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு லாட் நம்பர் போடுவாங்க. ஃபஸ்ட்டு அவருடைய விவசாயியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அவரோட பேர் ஊர் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு ஆதார் கார்டு பேங்க் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் வச்சு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அவர் என்ன பொருள் கொண்டாந்துருக்காரு, எத்தனை மூடை கொண்டாந்துருக்காரு அதெல்லாம் ஒரு லாட் நம்பர் மாதிரி போட்டு கேட் என்ட்ரின்னுவாங்க, அந்த கேட்லேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போன பின்னாடி வந்துட்டு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா குவாலிட்டியை வந்து கிரேடிங் பண்ணுவாங்க. இப்ப நெல்லுன்னா என்னென்ன இருக்குது, நெல்லுல வந்துட்டு
அதாவது மாய்ச்சர் கண்டென்ட் இல்ல அதாவது கிரேடிங் மிக்சர் வேற சாவி போயிருக்கா இல்ல நல்லா இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அது பண்றதுக்கு வந்து ஒரு அசைன் ஒரு இது இருக்குங்க அதுக்கு மெஷின் இருக்குது மாய்ச்சர் கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஒரு கிரேடிங் குவாலிட்டி கிரேடிங் மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது கிரேட் ஒன் கிரேட் டூ அப்படின்னு இப்ப தேங்காயை கொண்டு போனேன் ஏன்னா தேங்காயோட சைஸ் வச்சு அதோட இதை பார்த்து அவங்க ஒரு கிரேடிங் பண்ணுவாங்க அந்த கிரேடிங் பண்ணிட்டு அந்த லாட் நம்பர் இந்த விவசாயி இவ்வளவு பொருள் கொண்டு வந்திருக்காரு அதோட கிரேடிங் இவ்வளவு சொல்லிட்டு ஒரு லாட் நம்பர் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க அது கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து ஆன்லைன்ல வந்துட்டு அந்த சூப்பர்டென்ட் அந்த இது மார்க்கெட்ல உள்ள சூப்பர்டென்ட் வந்து அந்த டேட்டாவெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏற்றுவாரு இப்ப நீங்க காலையில 7 மணி 8 மணிக்கு கொண்டு போய் உங்க பொருளை கொண்டுட்டு போனீங்கன்னா அந்த மார்க்கெட்டுக்கு அவர் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணி ஒரு 11 மணிக்குள்ள அதிகபட்சம் என்ட்ரி பண்ணுவாங்க இல்ல இன்னைக்கே சேல் நடக்கலாம் ஒரு சில மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா வாரத்துல 2 நாள் நடக்கும் ஒரு சில நாள்ல பாத்தீங்கன்னா வாரத்துல 3 நாள் நடக்கும் ஒரு சில மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா டெய்லி நடக்கும் அந்த டெய்லி நடக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க மேக்சிமம் 11 மணிக்கு நாங்க வந்து அந்த இதை வந்து ஓபன் பண்ண போறோம் அந்த ஏலம் இருக்கோம்ல அந்த ஏலத்தை வந்து கம்ப்யூட்டர் மூலமா நம்ம கொடுக்கணுங்க ஸ்டேட்டஸ் இருக்காங்கல்ல வர்த்தகர்கள்லாம் அவங்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்துட்டு அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு ஓகே இன்னைக்கு வந்துட்டு இந்த மார்க்கெட்ல என்னென்ன பொருள்லாம் இருக்குது அது என்னென்ன கிரேட்ல இருக்குது எவ்வளவு குவாலிட்டி எவ்வளவு குவான்டிட்டி அதாவது எவ்வளவு கொண்டாந்துருக்காங்க சொல்லி பார்த்துட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி விலைகள் கொடுப்பாங்க விலைகள் கொடுத்த உடனே ஒரு 10:30 வந்து காலையில 10:30 மணிக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் வேற வேற டைம் அதை நம்ம பார்க்கணும் எந்த மார்க்கெட்டு நம்ம போறோமோ அதோட மார்க்கெட் இது பிட்டிங் டைம் சொல்லுவாங்க அது வந்து ஏழை விடுற டைம் ஃபைனலா ஏழை விடுற டைம் இது வந்து க்ளோஸ் சிஸ்டம் நான் எவ்வளவு விலை கொடுக்குறேன் அவர் எவ்வளவு விலை கொடுக்குறாரு நீ மத்தவங்க எவ்வளவு கொடுக்குறான்னு தெரியாது விலை எவ்வளவு கொடுக்குறாங்களோ அது கம்ப்யூட்டரே வந்துட்டு மொத்தமா பார்த்துட்டு இந்த 11 மணிக்கு முடிஞ்சுன்னா 11 மணில இருந்து எல்லா கடைசி க்ளோஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் யாரும் வந்து விலை கோட் பண்ண முடியாது ஒரு தடவை கோட் பண்ணாங்கன்னா அதை மாத்த முடியாது ஒரு தடவை கோட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அந்த 11 மணிக்கு வந்த பின்னாடி அந்த சிஸ்டமே வந்து ஜென்ரேட் கோட் பண்ணி கொடுக்கும் ஒரு இவர் தான் வந்துட்டு இந்த பொருளுக்கு இதுதான் அதிகபட்ச விலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு முடிவு பண்ணி உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த விவசாயிக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காரு இல்லைங்களா அதுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸை பார்த்த உடனே ஓகே இந்த விலை இப்போ நெல்லுக்கு வந்து 15 ரூபா வருது 16 ரூபா கிலோக்கு வருது அப்படின்னு அந்த விலை எனக்கு போதுமா அப்படின்னா ஓகே நான் போதும் சொன்னேன்னா அந்த எஸ்எம்எஸ்ல அவர் அக்செப்டன்ஸ் கொடுப்பாரு எனக்கு இந்த விலை போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்டன்ஸ் கொடுத்தாருன்னா அந்த இது வந்துட்டு முடிஞ்சு சேல் வந்து அப்போ வந்து முடிஞ்சிடும் ஓகே சேல் அக்ரிமெண்ட் முடிஞ்சு இதை ஒத்துக்கிட்டாங்கன்னா சேல் அக்ரிமெண்ட் முடிஞ்சு முடிஞ்ச உடனே அப்புறம் அவருடைய பொருட்கள்லாம் எடுத்து வெயிட் போடுவாங்க திரும்ப முன்னே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் வெயிட் போட்டுருப்பாங்க ஏன் 10 மூடை இது ஒரு மூடை எல்லாம் சொல்லி வெயிட் போட்டுருப்பாங்க இப்போ ஃபைனலாக வந்துட்டு ஒரு வெயிட் போட்டு கரெக்டாக இன்வாய்சிங் பண்ணி ஒரு ஸ்லிப்பு ஜென்ரேட் ஆகும் இந்த ஸ்லிப்புக்கு இவ்வளோ நான் இவர் பேர் இப்போ வெங்கடேஷன் இருக்காரு வெங்கடேஷன் அவர் விவசாயி இவ்வளோ நெல்லில் உள்ள கொண்டாது இல்லை இப்போ இது தேங்காயில் இவ்வளோ கொண்டாந்தாரு இத்தனை நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப்பு வரும் இதுக்கு மொத்த விலை இவ்வளவு அந்த ட்ரேடர் வந்திருந்தாருன்னா அவர் வந்து மார்க்கெட் ஃபீயிங் 1% கொடுக்கணும் இப்போ 1000 ரூபாய்க்கு அவர் வாங்கினாருன்னா 100 ரூபாய்க்கு வந்து அவர் வந்து இது 10 ரூபாய்க்கு அவர் வந்து மார்க்கெட் ஃபீஸ் கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு மொத்தமாக வந்துட்டு எப்படி கொடுப்பாங்கன்னா ஆன்லைன்லேயே பே பண்ணி பண்ணணும் இன்னைக்கு வந்து ஸ்லிப்பு ஜென்ரேட் ஆகிரும் ஸ்லிப் ஜென்ரேட் ஆன பின்னாடி அது வந்து சூப்பர் டென்ட் அது பேசிஸ்லேயே வந்து கொடுத்துருவார் பொதுவாக என்ன இதோட சிஸ்டம் என்னன்னா நம்ம பேங்க் மூலமாக போய் அவர் வந்து வர்த்த அந்த ட்ரேடர் போய் பேங்க்ல போய் அந்த ஸ்லிப்பை கொடுத்து நம்ம எப்பயும் பணம் போடுற மாதிரி போடணும் அந்த பணம் போட்ட பின்னாடி அந்த அக்கௌண்ட் வந்துட்டு அந்த பர்டிகுலர் மார்க்கெட்டுக்கு போகும் அந்த மார்க்கெட்லேருந்து அந்த ஃபார்மர் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இப்போதைக்கு வந்துட்டு இதோட பர்பஸ் என்னன்னா இப்போ உடனே இப்போ வாங்கணும் இப்போ விற்றோம் நீ இப்பயே காசு வரணும் அப்படின்றதான் கணக்கு ஆனால் இன்னைய நிலைமைக்கு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கிடைக்கிறது இல்லை மேபி 2 நாள் 3 நாள் வரைக்கும் டைம் எடுக்குதுங்க இவர் அந்த விவசாயி வித்துருவாரு அந்த சேல் அக்ரிமெண்ட் வந்துடும் அந்த சேல் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு அவர் போயிடுவாரு அதுக்கப்புறம் அந்த சூப்பர்டென்டோட இது அவர் ட்ரேடர் வந்துட்டு பொருள் எடுக்குது எடுக்கலாம் இல்லை காசை வாங்கின முன்னாடி எடுக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு அவர் பொருள் வாங்கியிருக்காங்கன்னா அந்த 1 லட்சத்தை அக்கௌண்ட்ல போட்ட பின்னாடி தான் இவங்க டெலிவரி பண்ணணும்னு கட்டாயம் ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்குது இல்லைங்க அன்னைக்கு கூட எடுத்துகிட்டு போடுறாங்க ஒரு நம்பிக்கையின் பேரில் வந்து அதே மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கிறது நடக்குது கொடுத்த உடனே ஓகே இன்னைக்கு வந்துட்டு சேல் வந்துருச்சு காசு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன முன்னாடி அவர் பொருள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபார்மருக்கு வந்துட்டு அதாவது விவசாயிகளுக்கு வந்து ஒரு நாளில் அவருக்கு மெசேஜ் வந்துடும் இந்த மாதிரி காசு எங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே பேமெண்ட் சிஸ்டம் வந்துருச்சுங்க ஒன்ஸ் காசு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த அவுட் பாஸ் போட்டுருவாங்க பாஸ் போட முன்னாடி இதுக்கப்புறம் வந்து விவசாயி வந்து என்னைக்கு அவர் கொடுத்து அந்த வேலை ஒத்துக்கிட்டு போயிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க அவருக்கு முடிச்ச வேலை காசு அவர் வந்து 1 நாளோ 2 நாளையோ அவர் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்ல வந்துடும்
அதுக்கப்புறம் அந்த வர்த்தகரோட வேலை அதை எப்படி எடுத்துட்டு போறது, எப்ப எடுத்துட்டு போறது, எங்க எடுத்துட்டு போறது, அதெல்லாம் அவர் வர்த்தகரோட வேலை. இவரோட வேலை வந்து முடிஞ்சு அந்த மார்க்கெட்டோட வேலை என்னன்னா அதை வாங்கி விற்க அந்த காசு வந்தவொடனே அதுக்கப்புறம் இவங்க கேட் பாஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கேட் எக்ஸிட் வந்துட்டு அந்த ட்ரேடரோட வேலைங்க. இது வந்துட்டு இப்போதைக்கு வந்து ஆன்லைன்ல இப்ப மதுரையில மதுரையில இருக்க விவசாயிகளும் மதுரையில உள்ள ட்ரேடர்ஸ் மட்டும் பண்ற சிஸ்டங்க. இதே இது வந்துட்டு மதுரையில திண்டுக்கல்ல இருந்தும் ஆந்திரா குண்டூர்ல இருந்தும் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா அப்பதாங்க ரோல் ஆஃப் கமிஷன் ஏஜென்ட் வருது. இப்ப கமிஷன் ஏஜென்ட் என்ன பண்ணுவாருன்னா இப்ப இந்த ட்ரேடர் வந்துட்டு இங்க உடனே வந்துட்டு மதுரையில இருந்து அவர் வாங்க மதுரையில உட்காந்துக்கிட்டு குண்டூர்ல வாங்க நினைப்பாரு. ஆனா அவரால் அங்க போக முடியாது, இருந்தாலும் அவர் பார்க்க முடியாது. அந்த மாதிரி நேரத்துல கமிஷன் ஏஜென்ட் இருப்பாங்க, இவரோட நம்பிக்கையான கமிஷன் ஏஜென்ட் அங்க இருப்பாரு. அவர் அந்த பொருளை பார்ப்பாரு, பார்த்து ஓகே இந்த பொருள் சரியான விலை தாங்க கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கமிஷன் ஏஜென்ட் ஒரு சார்ஜ் அவங்க பண்ணிக்குவாங்க. கமிஷன் ஏஜென்ட் பண்ணி ஓகே இந்த பொருளை நீங்க வாங்கலாங்கன்னு இவர் நம்பிக்கை கொடுத்த மாதிரி அங்க உட்காந்துட்டு வர்த்தர் வந்து இந்த இதுக்கு விலையை கோட் பண்ணி எல்லாம் வாங்கி செய்வாங்க. இது வந்துட்டு மாநிலம் விட்டு மாநிலம் போறது இல்ல ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போறதுக்கு அந்த கமிஷன் ஏஜென்ட் ரோல் வந்து இதாங்க. ஏன்னா ட்ரேடர் வந்துட்டு எல்லா இடத்துலயும் போய் பார்க்க முடியாது. ஆனா விவசாயி வந்து எந்த மார்க்கெட் போறாரோ அங்க கொடுப்பாரு, அதோட அவர் வேலை முடிஞ்சு. அவரோட பொருள் வந்துட்டு இங்க எந்த மார்க்கெட் பக்கத்துல இருக்கோ அந்த மார்க்கெட் போய் கொடுக்கறதோட வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் அதை வாங்குறது வந்து எங்க வரலாம், தமிழ்நாடுக்குள்ள வாங்கலாம் இல்ல இந்தியாவுக்குள்ள உள்ள விவசாய ட்ரேடர்ஸ் வந்து வாங்கலாங்க. இதாங்க சேல்ஸ் ஸ்லிப் நான் சொன்னேன் இல்லைங்க. சேல்ஸ் ஸ்லிப் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லிப் ஜென்ரேட் ஆகும். பேங்க்குக்கு போற காப்பி, மண்டிக்கு ஒரு காப்பி, அந்த ட்ரேடருக்கு ஒரு காப்பி. இப்ப பாத்தீங்கன்னா இவரு இந்த கமாடிட்டி சரவணன்றவர் வந்து வாங்கியிருக்காரு, இவ்வளவு பொருள் போயிருக்குங்க. இப்ப எவ்வளவு வாங்கியிருக்காருன்னா ஒரு 12,300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஒரு பொருள். அந்த பொருளுக்கு வந்து அவர் மண்டி ஃபீஸ் இவ்வளவு மொத்தம் 12,442 ரூபா அவர் கட்டணும். இதை வந்து அந்த நெப்து சேனல் மூலமா கொடுக்கலாம், இந்த யூபிஐன் வரதுல கொடுக்கலாம், போன்பேல கொடுக்கலாம், இல்ல வந்து கேரக்டா டைரக்டா கேஷ்ல போய் இந்த அக்கௌண்ட்ல வந்து காசையே போடலாம். இது மாதிரி எந்த வகையிலாம போடலாம். இது போட்ட பின்னாடி அந்த சூப்பரண்டோட வேலை வந்து அந்த பணம் வந்த மாதிரி எந்த ஃபார்ம் இருக்கு எவ்வளவு அமௌண்ட் சொல்லிட்டு அவர் ஆட்டோமேட்டிக்கா அவரோட அக்கௌண்ட்ல அந்த விவசாயியோட அக்கௌண்ட்ல போற வேலை சூப்பரண்டோட அந்த மார்க்கெட்டோட சூப்பரண்டோட அவ்வளவுதாங்க. இதுதாங்க வந்து அந்த ஈனமோட ப்ராசஸ். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஈனமோட வெப்சைட், அதாவது அந்த வெப்சைட்டை வந்து நான் காமிச்சிருக்கேங்க. இப்ப தமிழ்நாடு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இப்போ நீங்கள் எந்த மார்க்கெட் வேணாலும் சூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் சும்மா வந்து கோகோனட்டை வந்து எடுத்து பார்த்துருக்கேன், அதாவது இந்த தேங்காயோட இது வந்து இந்த ஒவ்வொரு லாஸ்ட் ஒரு வாரத்தோட விலையில பார்த்தீங்கன்னா கோகோனட்டு 10 ரூபாய்க்கு போயிருக்குங்க ஒரு பொருள். மொத்தம் 10,000 இது போயிருக்குது இந்த ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்லேருந்து நடந்திருக்குங்க. 10ஆம் தேதி வந்து இது நடந்திருக்குது. அதிகபட்ச விலை, அதிகபட்ச விலை, குறைந்தபட்ச விலை, பொதுவான விலை எது நடந்திருக்கு, அடிக்கடி நடந்த விலை 10 ரூபா தாங்க அதிகபட்ச விலை எல்லா விலையும் ஒரே தான். இதே இது நெல்லில் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 15 ரூபா, 27 ரூபா வரைக்கும் போயிருக்குது. மொத்தம் எவ்வளோ குவிண்டால் போயிருக்குன்னா 1,400 குவிண்டால். எந்த இதுலன்னா செஞ்சி மார்க்கெட்டு. இது மாதிரி நம்ம அந்த விவசாயிகளுக்கு வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாங்க. எந்த மார்க்கெட்டில் என்ன பொருள் போயிட்டுருக்கு, எவ்வளோ வந்துருக்குது, எவ்வளோ விற்கிது, அதே மாதிரி ட்ரேடர்ஸும் பார்க்கலாம். இது எல்லாமே ஆன்லைன்லேயும் இந்த சிஸ்டம் இருக்குங்க. இப்போ கோபுராவோட விலை பார்த்தீங்கன்னா 45 ரூபா போயிருக்குங்க. நம்ம வெள்ளக்கோயில் தமிழ்நாட்டில் வெள்ளக்கோயில் மார்க்கெட்டில் கோபுரா 45 ரூபாய்க்கு போயிருக்குது. 100 ரூபாய் குறைஞ்ச விலை 45 ரூபா, அதிகபட்ச விலை 110 ரூபாய்க்கு போயிருக்குது, 88 ரூபாய்க்கும் போயிருக்குது. இது வந்துட்டு குவிண்டால் பார்த்தீங்கன்னா 800 குவிண்டால் இந்த வந்து 10ஆம் தேதி சேல் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் ஆனமலை இது மாதிரி பரமத்தி வெள்ளூர் இந்த எல்லா ஊரோட மார்க்கெட்டும் இருக்குது. அந்த மார்க்கெட்டோட விலைகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ விவசாயிகளுக்கு இந்த விவசாயிகள் வந்து எப்படி போய் நம்ம பதிவு செய்துங்கிறது தெரிஞ்சுக்கிறதுங்க. 3 வகையில நம்ம போய் பண்ணலாம். ஒன்று இந்த வெப்சைட்ல, ஒன்று நீங்களே போய் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு உங்கள் பையன், உங்கள் நண்பர்கள், இல்லை சென்டர் இன்டர்நெட் சென்டரில் போயிட்டு ஈனாம்ற வெப்சைட்டை போய் பார்த்து அதில் போய் பண்ணலாங்க. இப்போ எல்லாம் கைபேசி, அதாவது மொபைல் ஃபோன்லேயும் எல்லா சிஸ்டமும் இருக்குது. அதுலேயும் மொபைல் பேஸ்லேயும் ஆப் இருக்குது, ஈனாம் ஆப்பு, அதை டவுன்லோட் பண்ணி அதுலேயுமே ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை நீங்கள் விற்பனை கூடம், அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இ மார்க்கெட்டுக்கு நேரடியாக போய் அங்கை மூலமாகவும் பதிவு செய்யலாங்க. நமக்கு அந்த பதிவு செய்யறதுக்கு ஒரு கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. விவரங்கள் நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் பேர், பாலினம், முகவரி, பிறந்த தேதி, கைபேசி எண்கள் இதை கொண்டுட்டு போகணுங்க. வங்கி கணக்கு புத்தகம் கட்டாயமாக கொண்டு போகணுங்க. ஏன்னா வங்கி கணக்கு புத்தகம் இல்லை காசு வரும், அந்த செக் புக் வேணும்ல, அதை ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் தான் காசு வரும். ஸோ அந்த விவசாயி அவரோட பேரில் உள்ள வங்கி கணக்கு வந்து கண்டிப்பாக கொண்டுட்டு போகணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கு, ஆதாராக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், இல்லை ஓட்டர் ஐடி கார்டு இருக்கலாம், ஏதோ ஒரு கார்டு. இது எடுத்துகிட்டு போனால் நம்ம போய் எந்த ஒரு மார்க்கெட்லையும்
நீங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. ரிஜிஸ்டர் பண்ண ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அடிக்கடி போறப்ப தேவையில்லை. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கும் நீங்க கொடுத்துட்டு டெய்லி கூட கொண்டு போய் கொடுக்கலாம், இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க இல்ல சீசனுக்கு ஒரு தடவை நெல்லுக்கு இல்ல தேங்காய்க்கெல்லாம் டெய்லி போகலாம், இல்ல நீங்க எப்படி உங்களுக்கு கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போகணும். ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா போதும். இதுல என்ன உங்களுக்கு நன்மைகள்னு பாத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்குங்க. ஏன்னா இது வந்து டிஜிட்டல் மூலமா ஆன்லைன்ல எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம நேரடி தன்மையோட நடக்கிறதுங்க. அதுக்கப்புறம் உங்க பொருள் வந்துட்டு இப்ப மதுரையில இருக்கவங்க மதுரையில மட்டும் விற்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்க இருந்தாலும் வாங்குவாங்க. அவங்க மதுரையில இருந்துட்டு ஈரோடுக்காரங்க வாங்கலாம், இல்ல வெளி மாநிலத்துக்காரங்களும் வாங்கலாம். அதனால உங்களுடைய பொருள் வந்து நிறைய இடத்துக்கு போறதுனால நல்ல விலை கிடைக்கும், நிறைய சேல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. முக்கியமா வந்துட்டு நீங்க உங்க விலைய வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்க ஊர்ல என்ன விலை, பக்கத்துல அந்த விற்பனை கூடத்துல என்ன விலை போயிட்டு இருக்குது, எவ்வளவு வந்து இப்ப அரைவல் போயிட்டு இருக்குது. இப்ப நெல் எல்லாம் பாத்தீங்கன்னா சீசன்ல நிறைய போயிட்டு இருக்கும், அப்ப விலை குறைய வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க இன்னைக்கு போலாமா நாளைக்கு போலாமா எப்படி போலான்றதெல்லாம் ஒரு அறிவு தெரியும். ஒரு வாரத்துக்கான ஒரு ட்ரெண்ட் மாதிரி கிடைக்குங்க. ஒரு வாரத்துல என்ன நிலவரம் கல நிலவரம் என்னன்றது தெரியுங்க, அதை பாத்துக்கலாம். அப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா பணப்பட்டுவாட உடனே நடக்குங்க. அதிகபட்சம் நான் வந்து நேரடியாவே விவசாயில இது வந்து ஒன்று ஒரு ரெண்டு நாள்ல கிடைச்சிதுங்க. ஒரு சிலருக்கு ஒரு நாள் இன்னைக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பேங்க்ல லீவ் இல்லாம இருக்கணும் அந்த நாள்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்த நாளே வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்துருங்க. எல்லாருமே அந்த வகையில வந்து சந்தோஷம் தான், யாரும் வந்து இதுல குறையில்லைங்க. பணம் வந்துட்டு பட்டுவாடை வந்து உடனே உடனே நடக்குதுங்க, அது ஒரு பிரச்சனை கிடையாது. முன்னதான் வந்து கையில கேஷும் கொடுத்துருந்தாங்க, இப்ப ஆன்லைன் கொண்டு போயிட்டாங்க, யாரும் அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து பதிவு பண்றதுக்கான வழிகாட்டுதல்கள். அந்த பக்கத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நீங்க வந்து விவசாயின்னு தேர்ந்தெடுக்கணும், உங்களுடைய மொபைல் போன் நம்பரை கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்க பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அது அதுக்கப்புறம் டேஷ்போர்டு இது ஈஸி தாங்க, தமிழ்லேயும் இருக்குது. ஆனால் ஒரு சில இருக்கீங்களா ஆங்கிலத்தில் தான் இருக்கும், நீங்கள் ஆங்கிலத்துலையும் பார்க்கணும். இது வந்து ஸ்டெப்ஸுங்க, எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி நல்ல விலை கிடைக்கும்னு நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இது வந்து நிறையா பேர் வருவாங்க. நீங்கள் ஒரு ஊரில் ஒரு 10 ட்ரேடர்ஸ் மட்டும் இருக்குது பதிலாக மாவட்டம் உள்ள தமிழ்நாடு ஃபுல்ல மாநிலம் உள்ள எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதனால் நல்ல விலை கிடைக்கும். அதான் முன்னே சொல்லிட்டாங்க, எப்படி வந்து நம்ம பணத்தை எப்படி வாங்குறதுன்னா இந்த மாதிரி ஆர்டிஜிஎஸ்ல வரலாம், நெஃப்ட் மூலமாக வரலாம், இந்த யூபிஐ பீம் அப்னு சொல்றாங்க இந்த ஆப் மூலமா வரலாம். எந்த வகையிலும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆன்லைன்ல தாங்க வருது இப்ப எல்லாம் தமிழ்நாட்டுல. உங்க பொருட்களை விற்கிறதுக்கு எவ்வளவு நாளாகும், எவ்வளவு நேரம் ஆகுன்றீங்க? இப்ப காலையில நான் நேரடியா போய் பார்த்த வகையில காலையில கொண்டு போனோம்னா 7-8 மணிக்கு வர பொருள் வந்து 12 மணி வரைக்கும் வந்து ஆன்லைன்லயே ட்ரேட் ஆயிருங்க, 12 மணிக்கு முடிஞ்சிருது. ஒருவேளை வந்துட்டு உங்க பொருள் அன்னைக்கு வந்து சேல் ஆகல, யாரும் எடுக்கல அப்படின்னா நீங்க அங்க வந்துட்டு இப்ப அதே குடோன்லயே வச்சுக்கலாங்க. 10 நாள் 15 நாள் வரைக்கும் விவசாயிகளுக்கு ஒரு கட்டணம் இல்லாம அலோவ் பண்றாங்க. நீங்க வச்சிருந்த இன்னைக்கு விலை வந்து ஒருவேளை இங்க உங்க பொருளுக்கு வந்து கேட்கறாங்க சிலரு, ஆனா நீங்க 17 ரூபா எதிர்பார்த்தீங்க ஒரு நெல்லுக்கு, ஆனா நீங்க 15 ரூபாய்க்கு தான் விலை கேட்கறாங்கன்னா நீங்க விற்க வேணாம், எனக்கு வேணாம் சொல்லிடலாம். SMS வரும், நீங்க வேணாம் சொல்லிடலாம். வேணாம் சொன்னீங்கன்னா அங்க குடோன்லயே வச்சுக்கலாம், நீங்க ஒரு வாரம் கூட வரலாம், இல்ல அடுத்த நாள் விலைக்கு போடலாம், இல்ல அதுக்கு அடுத்த நாள் போடலாம். அதனால ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு சுத்தமா இங்க பிடிக்கலங்க, நான் திரும்ப வேற மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுனால அப்படியும் கொண்டு போய்க்கலாம், அதுலயும் ஒரு தொல்லையும் கிடையாது, எடுத்துட்டு போயிடலாம். ஆனா ஒரு 15 நாளைக்கு மேலே போனா வந்து இப்ப ட்ரேடர்ஸ் வந்து வைக்கிறதுக்கு வந்துட்டு அங்க அந்த குடோன்ல சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு குயிண்டாலுக்கு வந்து 40 பைசா ஒரு நாளைக்கு வந்து வாங்குவாங்க, அது வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்றதுக்கான சார்ஜுங்க. ஆனா விவசாயிகளுக்கு 15 நாள் வரைக்கும் எந்த ஒரு சார்ஜுமே கிடையாதுங்க. உங்க பொருள் ஒருவேளை விற்கலைன்னா நீங்க அதே குடோன்லயே வச்சுக்கலாம், அந்த மார்க்கெட்ல உள்ள குடோன்லயே வச்சுக்கலாம். இவ்வளவு தாங்க அதை பத்தி முக்கியமா சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் இதாங்க அந்த வெப்சைட்டு, வெப்சைட்ல தமிழ்லயும் இருக்குது, நீங்க இந்த போய் பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ்லயும் வந்து உங்களுக்கு அடிப்படை தகவல் வந்து கிடைக்குங்க. இப்ப உங்க ஊர்ல எந்த பக்கத்துல எங்க இருக்கு மார்க்கெட்டு, அதோட போன் நம்பர் யாரு, அவங்ககிட்ட கேட்கற எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல ஈரோட்ல 5 மார்க்கெட்டு, இதுல வந்துட்டு எங்க அட்ரஸ் அவங்க போன் நம்பர் யார்கிட்ட பேசணும் எல்லா டீட்டெயில்ஸ் இதுல இருக்குங்க. இது முன்னே காமிச்சு விவசாய இந்த ஒரு வாரத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு நான் ட்ரேடிங் பார்த்தேங்க, இன்னைக்கு காலையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாரு. இந்தியா ஃபுல்லா பார்த்ததுலயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திருப்பூர்ல கோகனட் மார்க்கெட் வந்து 10 ரூபாய்க்கு போயிருக்குங்க. மொத்தம் வந்து ஒரு 8000 காய் வித்துருக்காங்க, வந்த காய் ஃபுல்லாமே வித்துருக்காங்க. அதிகபட்ச விலை 22 ரூபாய்க்கு போயிருக்குது, மற்றபடி குறைஞ்சபட்ச விலை 10 ரூபாய்க்கு போயிருக்குது. இது வந்து டீட்டெயில்ஸ் ஆன் ட்ரேடிங் டீட்டெயில்ஸ். இப்ப லைவ் ட்ரேடிங் இப்ப இந்த சமயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு வந்து இப்படி போனுங்க, டேஷ்போர்டுன்னு இருக்கும், அதுல போயிட்டு வர்த்தக விவரம் நேரடி வர்த்தகம் போட்டீங்கன்னா இதுல தாங்க நீங்க இப்ப இந்த இப்ப என்ன எந்த மார்க்கெட்ல என்ன வித்துட்டு இருக்காங்க, என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்றது நம்ம பாக்குறதுக்கு இதுல இருக்குங்க. நேரடி வர்த்தகம் சொல்லிட்டு இந்த இதுல இருக்கும், இதாங்க நேரடி வர்த்தகம். இப்ப இன்னைக்கு காலையில நான் பாத்ததுங்க, தமிழ்நாட்டுல 500 மார்க்கெட் இருந்துச்சுங்க,
அவங்களுடைய கடைசி பிட்டிங் டைம் வந்து 10:30 வரைக்கும் அவங்க கொடுக்கலாம். அவங்க கொடுத்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா இந்த லாட்டு வந்து 1, 2, 3, 4 இந்த மாதிரி இருக்கும். நெல் வந்துருக்குது. இந்த முதல் லாட்டு வந்து 6400 குவிண்டால் இருக்குதுங்க. யார் விற்கிறாருன்னா ரமேஷ்னு சொல்லிட்டு இந்த பிட்டு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இதுதான் நாங்கள் பார்க்கலாங்க. இப்போ ட்ரேடர்ஸுக்காக யாரானாலும் இந்த இதை பார்க்கலாம் எவ்வளோ என்ன போயிட்டுருன்னு சொல்லிட்டு. இதே இது வந்து ஆந்திராவில் இப்போ நான் ஆந்திரா சூஸ் பண்ணேன். ஆந்திரா சூஸ் பண்ணேன்னு அதோனின்னு ஒரு மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காட்டன் எவ்வளோ போயிட்டுருக்கு இன்றைக்கி நிலைமைக்கு. அவங்களுடைய பிட்டிங் டைம் அதாவது ஏலம் முட்டு முடிகிற டைம் வந்து 11:55. யாராவது இது ட்ரேடர்ஸ் வந்து பண்ணணும்னா 11:55 அவங்க விலையை போட்டு முடிச்சிடணும். அதுக்கு மேலே அது வந்து க்ளோஸ் ஆகிடும். இது அதோனி மார்க்கெட்டு. இது வந்துட்டு கர்னூல் மார்க்கெட்டில் மக்கா போயிட்டு இருந்துங்க. மக்கா வந்து அவங்களுடைய பிட்டிங் டைம் 7:00 கடைசி டைம் வந்து 10:30. இது வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் வெப்சைட்ல இருக்கும் சொல்லிட்டு. இப்போ வந்து புதுசாக வந்துட்டு இப்போ அந்த ட்ரேடர் வாங்கினதுக்கப்புறம் இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இப்போ நான் ஆந்திராவில் வாங்கினேன் தமிழ்நாட்டுக்காரு ஆந்திராவில் வாங்குறாரு எப்படி கொண்டு வரணும்னா அதுக்காக தானே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷனும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு கிசான் ரத்துன்னு இது அந்த இதோட செயல்முறை எப்படி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க ஃபார்மராக இது ட்ரேடராக இருக்கட்டும் விவசாயிகள் ட்ரேடர் உற்பத்தி குழு யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் இந்த நம்பர் இந்த டிரான்ஸ்போர்ட்டை அவைல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க இவ்வளோ லோடு பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு இவ்வளோ லோடை வந்து சேல் பண்ண எடுக்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு யாராக இருந்தால் கொடுக்கலாம். அந்த லோடு வந்துட்டு வெப்சைட்டில் ஆப்பில் போகும் கிசான் ரத் ஆப்பில் போகும். இதில் வந்து ட்ரக் ஓனர் இவங்க அக்ரிகேட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க அதை பார்த்துட்டு அவங்க ஒரு விலையை சொல்லுவாங்க. அந்த விலையை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே இந்த இதில் எடுத்துகிட்டு போங்க சொல்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நெகோஷியேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஓகே எடுத்துகிட்டு போங்க சொல்லிட்டு அந்த ஒரு சேல் டீல் வரை வரும். இது வந்து ஒரு விலை கிடையாது. இது கொண்டுட்டு போகிற டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு இது இப்போ தான் வந்துட்டு இருக்குது. இதோட மொடாலிட்டிஸை மொடல் சாப்பிட்டுலாம் இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் கொஞ்சம் இது எல்லாமே புதுசு தானேங்க. ஆன்லைனில் ஆரம்பிக்கல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓவர் த பீரியட் வந்து இப்போ நல்லா வந்துட்டு இருக்குது. நிறைய மக்கள் விவசாயிகள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண பண்ண வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். நல்ல விலைகள் கிடைக்கும். ட்ரேடர்ஸும் வந்தாங்கன்னா நல்ல விலை கிடைக்கும். எல்லாருக்குமே விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து கன்சியூமருக்கு வந்து சீப்பாகவும் கிடைக்கும். ட்ரேடர்ஸுக்கும் ஒரு நியாயமான விலை அவங்களுக்கும் நியாயமான லாபமும் கிடைக்கிறதுக்கான வழிவகைதாங்க இந்த ஈனா. இது அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸோட இது. இது அந்த கிசான் ரத்துங்கிற அந்த வெப்சைட் ஆப்பில் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஸ்டெப்ஸு அவ்வளோதாங்க. இதாங்க ப்ரீஃபாக வந்து நான் சொல்ல வந்தது. இதுதான் சொல்ல வந்தது. ஒருவேளை நீங்கள் இந்த இதை பார்க்கணும் ஈனாம் வெப்சைட்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் காமிக்கிறேங்க வெப்சைட்டில். இதாங்க ஈனாம் வெப்சைட்டு. இதில் பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் இதில் கேட்டுக்கலாம். எஃப்யூக்யூஸ்னு சொல்லிட்டு அதில் இருக்குங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸு அதாவது அடிக்கடி கேள்வி நமக்கு டவுட் இருக்குது என்ன டவுட் இருக்குது இதில் பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம லாங்குவேஜ் மாற்றணும்னா இந்த தமிழ்னு இருக்கு பாருங்க. இதை இங்கே இருக்குது லாங்குவேஜ் மாற்றலாம். இப்போ வந்து தமிழில் வந்துருச்சு. முகப்பு நடுநிலை விருப்பமான மாவட்டங்கள் மின் கற்றல் இந்த மாதிரி இருக்குங்க. எப்படி பதிவு செய்தல் எல்லாமே இதில் இருக்குங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு நிமிஷம் என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் இதில் பார்த்துக்கலாம். ஈனாம் லைவ் ட்ரேட் இதுதான். இப்போ 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 எங்கே வர்த்தகம் போயிட்டு சொல்லி பார்க்கறதுக்கு வந்துட்டு இதில் போகலாங்க. ஆனால் இப்போ எது இருக்கானது பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை மார்க்கெட்டில் வந்து இப்போ லைவாக ட்ரேட் போயிட்டுருக்குங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கிளிக் பண்ணுவோம். எந்த பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி மார்க்கெட்டில் இருக்குங்க. இப்போ கரண்ட்டாக வந்து விக்ரவாண்டி மார்க்கெட்டில் வந்துட்டு 4:10 அவங்களுடைய பிட்டிங் க்ளோசிங் டைமு. 4:10 க்ளோசிங் டைமு. கம்பு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நெல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வெயிட்டு யார் என்னென்ன எத்தனை பாயிண்டாக கொண்டிருக்காங்க சொல்லிட்டு இந்த லாட்டு படி இருக்குதுங்க. இந்த 4:10 அவங்க லாட்டு முடிச்ச முன்னாடி இது வந்து பிட் டைப். இங்கே வந்து ஓப்பனாக தெரியாது யார் என்ன விலை கொடுக்குறாங்கன்னு தெரியாது. இந்த விலை மூலமாக அவங்க முடிஞ்ச முன்னாடி அந்த ஃபைனலாக வந்து ஓகே இவர் ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு லாட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் கிடைக்குங்க. அந்த ஹையஸ்ட் ப்ரைஸ் அதாவது அதிகபட்ச விலை எது யார் கொடுத்துருக்காங்களோ அந்த அவருக்கு வந்து அந்த பொருள் கிடைக்குங்க. அந்த மாதிரி தான் இந்த சிஸ்டம் இயங்குது. இதை காமிக்கிறதுக்கு தான் நான் சொல்ல நினச்சேன்.
தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி மார்க்கெட் மட்டும் இந்த கணிதத்தில் நடக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ புரம் குண்டான்னு ஒரு இடத்துல இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, தக்காளியை பார்த்தீங்கன்னா 5 மணி அவங்களுடைய லாஸ்ட் டைம் வந்து 5 மணி. இது வந்து எவ்வளோ குயிண்டால்னு சொல்லிட்டு இப்போ ட்ரேடராக இருந்தோம்னா, நம்ம ட்ரேடராக இருந்தோம்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம நம்பர்களை போனோம்னா இதுக்கு வந்து நம்ம விலை கொடுக்கலாம். எனக்கு வந்து 15 குயிண்டால் இருக்கா இந்ததா, சரி இதற்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ பொருளுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ கிரேடும் வந்து நமக்கு தெரியும், அந்த லாட்டோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இப்போ ட்ரேடர் இருந்தோம்னா இப்போ கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து இந்த இந்த பேஜில் கிளிக் பண்ணோம்னா அதோட டீட்டெயில்ஸ் தெரியும், என்ன கிரேடு என்ன குவாலிட்டி அதை பார்த்து நம்ம விலையை வந்து கொடுக்கலாங்க. இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ண கிடையாது, நம்ம ட்ரேடர் கிடையாது, இல்லை ஃபார்மர் கிடையாதுனா நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியறதில்ல. இது வந்து இப்போ சும்மா இதுக்கு மட்டும் தான், சாம்பிள் மட்டும் தான். உண்மையிலேயே நீங்கள் ட்ரேடர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உள்ளே போய் எல்லாமே பார்க்கலாம். ஐ திங்க் இதுதாங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல வரும்போது, அரை மணி நேரத்துக்குள்ள ஐ திங்க் முடிச்சிட்டேன். ஹலோ மேடம், இவள் தான் நான் சொல்ல விரும்புகிறது, வேற ஏதும் கேள்விகள் அவங்க கேட்டிருந்தா தான் உண்டு. ஹலோ, அது எங்களுக்கு வருங்க, அது இன்ஃபர்மேஷன் நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். இப்போ ஆன்லைன்ல கேக்குற மாதிரி இருக்காது. சரிங்க மேடம், நன்றி டாக்டர் வெங்கடேஷ். மின்னணு தேசிய வேளாண் சந்தை அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப கடினமா இருந்தாலும் அந்த பாடத்தளப்பை வந்து ரொம்ப எளிமையா விவசாயிகளுக்கு புரிகிற வகையில தகுந்த உதாரணத்தோட சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத ஒரு செயல்முறை விளக்கமாக கொடுத்துட்டீங்க. இது கண்டிப்பா எல்லா விவசாயிகளுக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி டாக்டர் வெங்கடேஷ். நன்றி மேடம், ரொம்ப நன்றி. அடுத்ததாக வேளாண் வணிகம் பற்றி முனைவர் எம்.ஆர். மணிகண்டன் அவர்கள் உரையாற்ற உள்ளார். முனைவர் எம்.ஆர். மணிகண்டன் அவர்கள் அறுவடை சின்சார் தொழில்நுட்பத்துறையில் முதன்மை விஞ்ஞானியாக மத்திய பண்ணை பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இப்போது முனைவர் எம்.ஆர். மணிகண்டன் அவர்களை வேளாண் வணிகம் பற்றி உரையாற்ற அழைக்கிறேன். பவர் பாயிண்ட் ஸ்லைட்ல போட்டுவாங்க. இதுல வராதா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே எம்.ஆர். மணிகண்டன் என்ற பெயருடைய நான் முதன்மை விஞ்ஞானியாக மத்திய பண்ணை பயிர்கள் தோட்ட கலை ஆராய்ச்சி நிலையத்தில் நிறுவனத்தில் முதன்மை விஞ்ஞானியாக பணியாற்றுகிறேன். இப்பொழுது நாம் அளவளாவாக போகும் விஷயம் வந்து அக்ரி பிஸ்னஸ் இன்குபேட்டர், அதாவது வேளாண் தொழிலில் வேளாண் தொழில் சம்பந்தமுடைய தொழில் முனைவர்களாக மாற்றும் பயிற்சி களம், அதான அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன். ஸோ அதை பற்றி நான் அளவளவாக போகிறேன். இது இந்த முக்கியமான இந்த விஷயம் வந்து என்னுடைய துறை தலைவர் டாக்டர் கே. முரளிதரன் அவர்களால், அவர்களுடைய தலைமையில்
இந்த வேளாண் தொழில் முனைவோருக்குரிய பயிற்சி களத்தில் நானும் ஒரு துணை விஞ்ஞானியாக பணியாற்றுகிறேன். முக்கியமாக இப்பொழுது நாம் பார்க்க போனது இந்த அசாதாரணமான கோவிட் சூழ்நிலை மற்றும் பலவித பொருளாதார தர்ம சங்கடங்களுக்கு இடையே நம்முடைய வேளாண் தொழில் மிகவும் ஒரு 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 சவாலான சூழ்நிலையை நோக்கி போகின்றது. ஸோ இந்த சவாலான சூழ்நிலையை எதிர்நோக்குதல் கொண்டு மேலும் நம் பாரத பிரதமரின் சுய தன்னிறைவு திட்டம் ஆத்ம நிர்பர் அந்த ஒரு திட்டத்தினை கருத்தில் கொண்டும் எந்த ஒரு வேளாண் தொழில் செய்பவர்களை அதாவது விவசாயிகளை விவசாயம் மட்டும் இல்லாமல் அவர்களை தொழில் முனைவர்களாக மாற்றும் நோக்கில் இந்த தொழில் முனைவோரின் பயிற்சி களம் அதாவது அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் என்ற திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இப்பொழுது நாம் இந்த அளவளாவாக போகும் இந்த இதில் நான் ஒரு முக்கியமான மூன்று இதழ்களை நாம் வந்து இது பண்ண அளவலாக போகிறேன். ஒன்று வந்து முதலில் வந்து இந்த அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் என்றால் என்ன, இதனுடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன, பிறகு இதில் நாம் நமக்கு கிடைக்க போகும் சலுகைகள் நன்மைகள் ஆர் பயிற்சி களங்கள் இதை பற்றி நான் உங்களிடம் விரிவாக விளக்கப் போகிறேன். முக்கியமாக இந்த விவசாயத்திற்கு போகும் முன்பு நாம் இந்த நிறுவனத்தை தெரியமாட்டேன் எப்படி பண்ணும் என்று இல்லையா தெரியுமா. இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை பற்றி ஒரு அறிமுகத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த மத்திய தோட்ட பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனமானது கேரள மாநிலத்தில் உள்ள காசர்கோடில் இதன் தலைமையகமாக கொண்டுள்ளது. பிறகு இதனுடைய ரீஜினல் ஸ்டேஷன் அதாவது உப நிலையங்கள் துணை நிலையங்கள் வந்து ஒன்று கேரளாவில் காயங்குளம் என்ற இடத்தில் உள்ளது, மற்றது கர்நாடகாவில் விட்டல் என்ற இடத்தில் உள்ளது. கேரளாவில் காயங்குளத்தில் உள்ள முக்கியமாக தென்னையில் உள்ள வேரழுகல் நோய் மற்றும் பலவித பயிர் பாதுகாப்பு முறையில் ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. கர்நாடகா விட்டலில் உள்ள துணை நிறுவனமானது பாக்கு மற்றும் கோகோ பயிர்களில் ஆராய்ச்சி மேற்கொள்கிறது. இந்த நிறுவனத்தின் முக்கியமாக மூன்று பயிர்களில் ஆராய்ச்சிவது தென்னை பாக்கு மற்றும் கொக்கோ. இது தவிர மூன்று ஆராய்ச்சி மையங்கள் உள்ளது, ஒன்று அஸ்ஸாமில் காய்குச்சியிலையும் இன்னொன்று வந்து மேற்கு வங்காளத்தில் மோஹித் நகர்லையும் பிறகு கர்நாடகாவில் கிடு என்ற இடத்திலும் உள்ளது. இந்த கர்நாடகாவில் கிடு என்ற இடத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தில் இந்த உலகில் உள்ள அனைத்து இடத்திலும் உள்ள தென்னை ரகங்கள் மற்றும் பாக்கு ரகங்கள் இதை தென்னை பாக்கு மற்றும் கொக்கோ ரகங்கள் இந்த ஆராய்ச்சி மையத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. இது தவிர அனைத்து இந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி இந்த தோட்ட பயிர்களோ அனைத்து இந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சியில் இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் 30 மையத்தில் உள்ளது. இதன் தலைமையகமும் காசர்கோடாகும். இதுபோக இரண்டு வேளாண் ஆராய்ச்சி மையங்கள் உள்ளன, கேவிகே கிருஷி விஜயான் கேந்திரா, ஒன்று காசர்கோடிலும் மற்றொன்று ஆலப்புழாவில். இது வந்து ஒரு சிறிய ஒரு அறிமுகமாக நம்ம இந்த நிறுவனத்தை பற்றி. ஸோ நான் முன்பே கூறியபடி நம்மளுடைய இந்த வேளாண் தொழில் முனைவோர்களை மாற்றும் பயிற்சி களமானது இந்த திட்டமானது 2008 ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு 2013 இந்த பயிற்சி களத்தின் ஒரு மையமாக நம்மளுடைய இந்த நிறுவனம் ஆராய்ச்சி நிறுவனம் ஐசிஆர் சிபிசிஆர் அதாவது மத்திய தோட்ட பயிர்கள் நிறுவனத்தில் 2013 இந்த அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் சென்டர் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இதுபோக இந்த கேரளாவில் எர்ணாகுளம் கோழிக்கோடு மற்றும் பெங்களூர் திருவனந்தபுரம் திருச்சூர் இதெல்லாம் வந்து இதனுடைய அண்மை இதனுடைய காசர்கோடுக்கு அருகாமையில் உள்ள அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் சென்டர் ஆகும். இதுபோக தமிழ்நாட்டிலும் அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் சென்டர் உள்ளது. ஒன்று அவற்றில் ஒன்று வந்து நம்மளுடைய வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ளது. அதில் வந்து அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் சென்டர் சிறும் சிறப்புமாக இயங்கி வருகிறது. ஸோ
ஸோ முக்கியமாக இது அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஆரம்பித்ததின் முக்கியமான நோக்கங்கள் என்னவென்றால், தொழில் செய்யும் தொழில் முனைவோராக ஆசைப்படுபவர்களை அவர்களை ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த தொழில் முனை தொழிலை தொடங்க வைக்கக்கூடிய நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த நிறுவனம் விளங்குகிறது. ஸோ அந்த தொழில் முனைவர் தொழிலை ஆரம்பிக்கும் முன்பு அவர்கள் இந்த நிறுவனத்தில் உள்ள பயிற்சி களத்தில் அவர்கள் தங்களுடைய தாங்கள் நினைக்கும் எந்த ஒரு பொருளையும் அதாவது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸோ இல்லை இன்புட் மெட்டீரியல் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் இவ்விடத்தில் உள்ள வசதிகளை கொண்டு கருவிகளை கொண்டு அது இயந்திரங்களை கொண்டு நீங்கள் இவ்விடை இது பயிற்சியாக செய்து பிறகு இதை டெஸ்ட் மார்க்கெட்டிங் இது செய்து பிறகு இதில் நீங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஒரு நல்ல உறுதியான நம்பிக்கை வந்த பின்பு சுயமாக தொழிலை தொடங்கலாம். ஸோ இதான் இதுதான் சொல்வது ஹேண்ட் ஹோல்டு ஸ்டார்ட் அப். ஸோ தொழில் முனைவோர்கள் தொழில் முனைவோர்களாக விருப்பப்படுபவர்கள் இதனுடைய இந்த பயிற்சி களத்தில் இணைந்து அவர்கள் தங்கள் விரும்பும் தொழிலை அவர்கள் ஆரம்பிக்கலாம். இது ஒன்று. செகண்ட் வந்து இதில் வந்து என்னது நம்மளுடைய இந்த நிறுவனத்தில் பிறகு இந்நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் தொழில்நுட்பங்களை இந்நிறுவனத்தின் மூலமாக வெளியிடப்படும் தொழில்நுட்பங்களை நாம் ஒரு ஊக்குவிக்கிறோம் ப்ரொமோட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி. பிறகு அந்த தொழில்நுட்பத்தை எப்படி வந்து தொழில் முனைவோராக தொழில்நுட்பத்தை கொண்டு எப்படி தொழில் முனைவோராக முன் பயிற்சியையும் இந்த அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் வந்து நாம் தருகிறோம். இந்த முக்கியமாக இந்த மூன்று விஷயங்களில் இந்த அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் நமக்கு வந்து செய்கிறது. ஸோ எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் என்றது செய்யும் முக்கியமாக தொழில் முனைவோர்களாக வருபவர்களை அவருக்கு இந்த தொழில்நுட்பத்தை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு முழுமையான ஒரு அறிமுகம் அந்த தொழில்நுட்பத்தை பற்றிய முழுமையான தெளிவான ஒரு பயிற்சி தொழில்நுட்பத்தை பற்றிய ஒரு அவேர்னஸ் அது வந்து நம்ம வந்து தருகிறோம். பிறகு அதை வந்து பலவித நிகழ்ச்சிகள் மூலமாகவும் கேம்புகள் மூலமாகவும் பொருட்காட்சிகள் எக்ஸிபிஷன் காம்படிஷன் அது மூலமாகவும் நம்மளுடைய தொழில்நுட்பத்தை நாம் தொழில் முனைவோருக்கு ஒரு அறிமுகமாக தருகிறோம். பிறகு நம்ம அந்த விருப்பப்படுபவர்கள் தொழில் முனைவோர் விருப்பப்படுபவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தில் விருப்பம் இருந்தால் அதில் ஆர்வம் இருப்பவர்களை அவர்கள் அந்த தொழில்நுட்பத்தை பரிமாற்றிக்கொள்ளும் ஒரு அக்ரிமெண்ட் உடன்படிக்கைகள் நாம் செய்யலாம். பிறகு அதற்குரிய பயிற்சிகள் ட்ரைனிங்ஸ் தருகிறோம். பிறகு அந்த தொழிலை தொடங்குவதற்காக டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் கம்ப்ளீட்டான அந்த திட்ட அறிக்கை நாம் தருகிறோம். பிறகு அந்த தொழில்நுட்பர்களை ஆண்டர்பிரினர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதன் மூலமாகவும் இந்த தொழில்நுட்பத்தை நாம் பரிமாற்றம் செய்து கொள்கிறோம். பிறகு இது ஒன்ஸ் தொழில்நுட்ப பரிமாற்றம் உடன்படிக்கை பிறகு பிறகு இதில் உள்ள தொழில்நுட்ப தொழில் முனைவோர் பயிற்சி களத்தில் உள்ள வசதிகளை அவர்கள் பெறுவதற்கும் இந்த அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் நாம் வந்து எழுப்புகிறோம். இவ்விட இந்த காசர்கோடில் உள்ள தொழில்நுட்ப நிறுவனத்தில் பலவித தொழில்நுட்பங்களை கையாள்வதும் வசதிகள் உள்ளன. முக்கியமாக வெர்ஜின் கோகோனட் ஆயில் வெர்ஜின் தேங்காய் எண்ணெய் பிறகு தேங்காய் பூ பவுடர் டெசிகேட்டட் கோகோனட் பிறகு தேங்காய் சிப்ஸு கோகோனட் சிப்ஸு பிறகு தேங்காய் சிப்ஸு பிறகு வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் தேங்காய் ஓடிலிருந்து கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு கூட்டும் பொருளான ஆக்டிவேட்டட் கார்பன் பிறகு பீன் டு பைட் சாக்லேட் இனிப்பு பீன் டு பைட் சாக்லேட்ஸு பிறகு கல்பா கிரன்ச் என்றால் நம்மளுடைய குர்குரே போல உள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்நாக் ஃபுட் அது பிறகு வேகான் டெலிகேசி அதாவது வெஜிடேரியன் டெலிகேசி அதாவது தேங்காய் பால் கொண்டுள்ள ஐஸ்கிரீம் பிறகு தேங்காய் பால் இதில் வந்து தொழில் முனைவோர் பயிற்சி களத்தில் இது சொல்லப்பட்ட தொழில்நுட்பங்களை நாம் அறிய முடியும்.
இது எவ்வளவு ஒவ்வொரு வருடமும் இந்த நிறுவனத்தில் பலவித நிகழ்ச்சிகள் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அதில் பொருட்காட்சிகளும் நடைபெறுகின்றன. அந்த பொருட்காட்சியில் அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் உள்ள அனைவரையும் நாம் இங்கு அழைக்கிறோம். இதன் மூலம் நம்மளிடமிருந்து தொழில்நுட்பம் பெற்றவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக அவர்களுடைய பொருட்களை வணிக நோக்கில் விளம்பரம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. இதன் மூலம் அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் அவர்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கிறது. இதன் மூலம் பல தொழில் முனைவர்கள் மிகுந்த பலன் அடைந்தார்கள். முக்கியமாக புஷ் என்று சொல்லப்படும் இளநீர் வந்து பாட்டில் அடைக்கும் தொழில்நுட்பத்தை கொண்டு அவர் இன்று பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்திருக்கிறார். அதுபோக மேஜிக்கோ என்று இந்த தேங்காய் சிப்ஸ் முக்கியமான இதில் என்றென்றால் இதில் வந்து ஃப்ரைடு இல்லை, அதாவது எண்ணெயில் பொறிக்காத ஒன்லி உலர வைத்த தேங்காய் சிப்ஸ் உடம்புக்கு மிகவும் நன்மை பயக்கும் சிப்ஸ். அது ஒரு இரண்டு தொழில் நிறுவனங்கள் இந்த தொழில்நுட்பத்தை பெற்று இப்பொழுது நாடு முழுவதும் நல்ல வணிகம் செய்து வருகிறார்கள். பிறகு ஒரு கம்ப்யூட்டர் கணிப்பொறி நிறுவனத்தில் பணிபுரிந்த திரு மகேஷ் பட் என்பவர் அவரிடத்திலிருந்து ராஜினாமா செய்து இப்பொழுது வெர்ஜின் கோகனட் ஆயில் வெர்ஜின் தேங்காய் எண்ணெய் செய்து நல்ல முறையில் வியாபாரம் செய்து பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு செய்து நல்லபடியாக அவர் வளர்ந்திருக்கிறார். அதுபோக பலவித போட்டிகளும் நடைபெறுகின்றன. பலவித தொழில்நுட்பம் சம்பந்தமான போட்டிகள் நடைபெற்று அந்த போட்டிகளில் உங்களுடைய அதாவது தொழில் முனைவோர்களுடைய திறமையை சந்தைப்படுத்தும் ஒரு வாய்ப்புகளும் நாம் அளிக்கிறோம். ஸோ இந்த இன்குபேஷன் வசதியை எவ்வாறு நாம் பெறுவது? இது வந்து நம்மளுடைய இணையதளம் அதாவது www.cpcraagribiz.in அந்த இணையதளத்தில் சென்றோம் என்றால் அதில் ஒரு விவரமான இந்த ப்ரொசீஜர்ஸ் அது எப்படி இந்த வசதியை பெறுவது என்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வந்து அதில் உள்ளது. ஸோ அதன்படி நீங்கள் அப்ளை செய்தோம் என்றால் கண்டிப்பாக நீங்கள் எங்களுடைய இன்குபேஷன் ஃபெசிலிட்டியை நீங்களும் அடைய முடியும். பட் இதில் வந்து முக்கியமான ஒரு மூன்று நிபந்தனையாக சொல்லலாம். முக்கியமாக என்னவென்றால் இந்த இன்குபேஷன் ஃபெசிலிட்டி நீங்கள் அடைவதற்கு அது சம்பந்தமான தொழில்நுட்பம் வந்து இந்த நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை மட்டுமே நீங்கள் வந்து செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த நிறுவனத்தில் உள்ள தொழில்நுட்பத்தை நீங்கள் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும், அதாவது டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை நீங்கள் வாங்க வேண்டும். அதற்குள் ஒவ்வொரு தொழில்நுட்பத்திற்கும் ஒரு கட்டணம் உண்டு, மிகவும் நியாயமான கட்டணம் உண்டு. முக்கியமாக வெர்ஜின் தேங்காய் எண்ணெய்க்கு 40,000, தேங்காய் சிப்ஸுக்கு வந்து 25,000. அதுபோல் பலவித ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் ஒரு கட்டணம் உண்டு, அந்த கட்டணத்தை நீங்கள் அடைக்க வேண்டும். இது முக்கியமான கண்டிஷன். மூன்றாவது, இந்த இன்குபேஷன் மெம்பராக உறுப்பினராக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும், ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும். அதற்கு 2,000 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டும். இந்த 2,000 ரூபாய் ஒரு வருடத்துக்குரியானது. பிறகு இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஃபீ ஆனது, டெக்னாலஜி வாங்கும் கட்டணமானது, அது 5 வருடத்துக்குரியது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான நிபந்தனைகள். ஸோ இது இந்த இன்குபேஷன் எங்கே எவ்வாறு நாம் தேர்வு செய்கிறோம் என்றால் இது போல் நாம் பலவித கேம்ப்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் அது போல் செய்து அதிலிருந்து நம்மளுடைய தொழில்நுட்பத்தை நாங்கள் அறிய முடியும். பிறகு இந்த டெக்னாலஜியை யார் வாங்குவார்கள், லைசன்சிஸ் அவர் வந்து அவர் மூலமாக இந்த இன்குபேஷன் ஃபெசிலிட்டியை நம்ம அடைய முடியும். பிறகு வந்து டெக்னாலஜி புதிய தொழில்நுட்பத்தை நம்ம உருவாக்கணும் கொலாபரேஷன் முறையில், அதாவது கூட்டு முறையில் ஆர் கன்சல்டன்சி கான்ட்ராக்சுவல் அது மூலமாக நம்மளுடைய டெக்னாலஜி நீங்கள் வந்து தொழில்நுட்பத்தை நீங்கள் டெவலப் செய்து பிறகு அது மூலமாக அந்த டெவலப் செய்த தொழில்நுட்பத்தை நாம் இந்த காசர்கோட்டில் உள்ள தொழில்நுட்ப பயிற்சி களத்தில் உள்ள வசதியை கொண்டு நாம் செய்ய முடியும். ஸோ அதுபோக நம்முடைய மாவட்ட தொழில் மையம், தென்னை நிறுவன வாரியம், கோக்கரன் டெவலப்மெண்ட் போர்டு, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் அது மூலமாகவும் நாம் இந்த இன்குபேட்டியை நாம் செலெக்ஷன் செய்கிறோம்.
ஸோ இப்பொழுது இப்போ தற்சமயத்திற்கு இப்பொழுது வெர்ஜின் கோகோனட் ஆயில், வெர்ஜின் தேங்காய் எண்ணெய், கோகோனட் சிப்ஸ், தேங்காய் பூ பவுடர், ஆக்டிவேட்டட் தர்ம், இது மூலம் 4 பேர் இந்த இந்த நிறுவனத்தில் உள்ள வசதியை பெற்று வருகிறார்கள். அது போக டெக்னாலஜி பேக் ஸ்டாப்பிங்னு சொல்லுவாங்க. அது அதில் அது அதாவது இந்த பலவித இந்த நிறுவனத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட பலவித உணவுப் பொருட்களுக்குரிய தொழில்நுட்பம், இடுபொருட்களுடைய தொழில்நுட்பம், இயந்திரங்கள், பாக்குக்குரிய திசு வளர்ப்பு முறைகள், இது ஒரு 16 பேர் தொழில் முனைவர்கள் அதை பெற்று நம்மிடத்திலிருந்து டெக்னாலஜியை பெற்று நன்கு முறையில் அவர்களுடைய வியாபாரத்தினை அது நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். பிறகு ஒரு 5 பங்குதாரர்கள் முதிய ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் 5 பங்குதாரர்களிடம் 5 நிறுவனங்களிடம் நாம் பங்குதாரராக இருக்கிறோம். முக்கியமாக ஆள் இல்லாத ட்ரோன்ஸ் என்று சொல்லப்படும் இது பயிர் பாதுகாப்பு மருந்துகளை தெளிக்கும் ஆள் இல்லாத விமானங்கள் தயாரிக்கப்படுவதில் நாம் ஒரு பெங்களூரில் உள்ள ஒரு நிறுவனத்துடன் ஒரு பங்குதாரராக இருக்கிறோம். பிறகு பலவித மொபைல் ஆப்ஸ் அதுவும் செய்கிறோம். பிறகு தேங்காய் அதாவது கொக்கோவில் உள்ள பாட் செப்பரேட்டர், கொக்கோ பாட் செப்பரேட்டர். பிறகு சென்னையில் உள்ள ஒரு நிறுவனத்துடன் இந்த பீன் டு பார் சாக்லேட், இது மூலமாக நாம் ஒரு பங்குதாரராக கொண்டு புதிய தொழில்நுட்பத்தை நாம் உருவாக்கி வருகிறோம். இப்பொழுது நீங்கள் காணப்படுவது பலவித பிராண்ட், இதெல்லாம் வந்து நம்மளுடைய எங்களுடைய நிறுவனத்திலிருந்து தொழில்நுட்பத்தை வாங்கி அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். முக்கியமாக ஸ்பிக்கு, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஸ்பிக்கு என்று அழைக்கப்படும் அவர்கள் நம்மளுடைய பாக்கில் உள்ள திசு வளர்ப்பு தொழில்நுட்பத்தை அவர்கள் அறிந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். பிறகு கோகோனட் வெர்ஜின் வெள்ளக்கெண்ணெய், வெர்ஜின் தேங்காய் எண்ணெய் என்ற இதில் செய்து வருகிறார்கள். பிறகு கேம்கோ சாக்லேட்டுடன் நாம் சாக்லேட் அதாவது தேங்காய் சர்க்கரை மூலமாக கேம்கோ சாக்லேட் செய்கிறோம். மேஜிகோ என்பது ஒரு தேங்காய் சிப்ஸ் செய்யும் இது. கோயம்புத்தூர் உள்ள கோகோ ஃப்ரெஷ் அவர்கள் வந்து இளநீரை பாட்டில் அடைத்து வைக்கும் இது செய்கிறார்கள். பிறகு முக்கியமாக நீரா, தென்னை மரத்தில் உள்ள நீரா என்று அழைக்கப்படும் அந்த இது அது சேகரிக்கப்படும் மற்றும் அதிலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை பாலக்காடு கோகோனட் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி லிமிடெட், தேஜஸ்வினி, பிறகு வடகரா கோகோனட் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி, இதுபோல் பிறகு பல்லடத்தில் உள்ள ஃபார்ம் மேடு கோகோனட் பிளாசம் சுகர், இவர்கள் எல்லாம் வந்து இந்த தேங்காய் நீரா, தென்னை நீரா மற்றும் சர்க்கரை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை வாங்கி செய்கிறது. இதுபோக இந்த தென்னை ப்ராசஸிங், கோகோனட் ப்ராசஸிங் மெஷினரிஸ் வந்து 2 நிறுவனங்களுக்கு அந்த டிசைன்ஸ் லைசன்ஸ் வந்து கொடுத்துள்ளோம். முக்கியமாக திருச்சூர் உள்ள பைலட் ஸ்மித் இந்தியா பிரைவேட் லிமிடெட், பிறகு பெங்களூரில் உள்ள ப்ரோபி, இவர்கள் வந்து செய்கிறோம். இதுபோக நம்ம வந்து முக்கியமாக தேங்காய் பால் மூலமாயிட்டு 1 தேங்காய் பால், தேங்காய் சர்க்கரை, தேங்காய் இளநீர், இந்த மூணும் கொண்ட ஒரு ஐஸ்கிரீம் தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்கிறோம். அது நம்மளுடைய மங்களூரில் ஹேங்கியோ ஐஸ்கிரீம் அவர் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வாங்கி நன்கு சிறப்பாக இந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். ஸோ நம்மளுடைய சிபி சரையின் தொழில்நுட்பம் என்று பார்க்கும்போது முக்கியமாக 3 வகையான தொழில்நுட்பங்கள் உள்ளது. ஒன்று வந்து சீடு, அதாவது விதை மற்றும் இடுபொருட்கள், இடுபொருட்கள். 2வது வந்து உணவு பதப்படுத்தும் ஃபுட் ப்ராசஸிங். 3வது வந்து இயந்திரங்கள். இந்த 3 வகையிலான தொழில்நுட்பத்தை இந்த நிறுவனம் வந்து தயாரிக்கிறது. முக்கியமாக இடுபொருட்கள் என்று பார்க்கும்போது ரகங்கள், தென்னை பாக்கு மற்றும் கொக்கோ ரகங்கள் நல்ல ஒரு அதிக உற்பத்தியையும் வறட்சியையும் தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் மற்றும் கலப்பினங்களை இந்த நிறுவனம் தயாரித்து உள்ளது. முக்கியமாக பார்க்கவென்றால் உலகில் விளையக்கூடிய 455 ரகங்களை இந்த நிறுவனத்தில் கிடு என்ற ஆராய்ச்சி மையத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. இதுபோக இப்பொழுது சமீபத்தில் ஒரு 20 ரகங்கள், தென்னையில் ஒரு 20 ரகங்களும், பாக்கில் 11 ரகங்களும், கொக்கோவில் 9 ரகங்களும் தயாரித்து இதை வந்து
அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த நிறுவனம். முக்கியமாக ஒரு திருநெல்வேலி தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் லா ஃபர்மே, பீட்டர் லா ஃபர்மே என்ற இந்த நிறுவனமானது நம்ம நிறுவனத்திலிருந்து பதிமூன்று ரகங்களை ரகத்தில் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வாங்கியுள்ளார்கள். வாங்கி அவர்கள் கடந்த வருடம் வாங்கி அவர்கள் சிறப்பாக தொடங்கியுள்ளார்கள். அந்த ரகத்தை விளைவிக்கும் தொழில்நுட்பத்தை தொடங்கி தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அதிக விளைச்சலையும் வறட்சியையும் மற்ற பல எல்லாவித பழங்களையும் தளர்க்கக்கூடிய ரகங்களை உற்பத்தி செய்ய போகிறார். பிறகு இடுபொருட்களில் பார்க்கும் என்றால் இந்த உயிர் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி ரிலேட்டட் தொழில்நுட்பங்கள் முக்கியமாக கரு மூலமாக உள்ள திசு வளர்ப்பு, பிறகு முளைக்குருத்து மூலமாக வளரும் தொழில்நுட்பங்கள், பிறகு வந்து கலப்பினத்தை அடையாளப்படுத்தும் மார்க்கர்கள், இது போன்ற பல தொழில்நுட்பங்களை இந்த நிறுவனம் உருவாக்கி அதை வணிக நோக்கில் அந்த தொழில்நுட்பங்களை பல வணிகர்களுக்கு அளித்துள்ளார்கள். முக்கியமாக திண்ணையில் டிஜே ஃபார்ம் ஒரு நல்ல பிரபலமான நிறுவனம் டிஜே ஃபார்ம், அவர்கள் நம்மளுடைய தொழில்நுட்பத்தை இந்த நிறுவனத்தின் தொழில்நுட்பத்தை வாங்கியிருக்கிறார்கள். பிறகு பல்லடத்தில் உள்ள உமாபதி ஃபார்ம் அவர்களும் இந்த உயிரி தொழில்நுட்பத்தை வாங்கி நன்கு முறையில் பயன்படுத்தி அவர்கள் நல்ல முறையில் பலனும் அடைந்திருக்கிறார்கள். பிறகு பாக்கில் வந்து திசு வளர்ப்பு தொழில்நுட்பம் அது இப்போ சமீப ஒரு 1.5 வருடம் முன்பு ஸ்பிக் அதாவது தூத்துக்குடியில் உள்ள ஸ்பிக் நிறுவனம் இப்போ அவர்கள் கோயம்புத்தூரில் அவர்கள் இந்த ஆராய்ச்சி மையத்தை ஆரம்பித்து அவர்கள் இந்த திசு வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் பலவித பல்லாயிரக்கணக்கான நாற்றுகளை அவர்கள் உற்பத்தி செய்து அவர்கள் விற்பனை செய்து வருகிறார்கள். தொடங்க உள்ளார்கள் அவர்கள் எல்லாம் இப்பொழுது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாராக உள்ளார்கள். அவர்கள் நாற்றுகளை அளிக்கிறது தயாராக உள்ளார்கள். பிறகு வந்து இந்த வெர்மி கம்போஸ்ட் மண்புழு தொழில்நுட்பம் மூலமாக மண்ணை வளப்படுத்தும் தொழில்நுட்பம் இங்கே நம்மளுடைய நிறுவனத்தில் தயாரித்து உள்ளார்கள். அது இதில் வந்து யூரியா கலக்காத மண்புழு மூலம் மண் வளப்படுத்தும் தொழில் அது கல்பாஸ் ஆயிருக்கு. பிறகு வந்து தென்னை இலையை மண்புழு மூலம் மக்க வைத்து பிறகு அதை வளப்படுத்தும் மண்ணாக மாற்றும் கல்பா ஆர்கானிக் கோல்டு என்ற தொழில்நுட்பத்தை. பிறகு வந்து தென்னை மட்டையை வந்து நன்காக மக்கி கம்போஸ்ட் செய்து பிறகு அதை மண்வள கலவையாக பயன்படுத்தும் தொழில்நுட்பம் உள்ளது. பிறகு இப்பொழுது சமீபகாலமாக கோகோனட் பயோச்சார் என்று சொல்லப்படும் தொழில்நுட்பமும் அறிமுகப்படுத்தி அதை வந்து வெளியிடும் நிலையில் உள்ளோம். அந்த தொழில்நுட்பத்தை வெளியிடும் நிலையில் உள்ளோம். பிறகு வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் இயற்கை உரங்கள் கேரா ப்ரோபயோ என்றால் நம்ம தென்னைக்கு பயன்படுத்தக்கூடிய இயற்கை உரக்கலவை, பலவித நுண்ணுயிர்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட கலவை கேரா ப்ரோபயோ, அது வந்து தென்னை மரத்துக்கானது. பிறகு கொக்கோ மரத்துக்கான கொக்கோ ப்ரோபயோ, இந்த ரெண்டு கலவைகளை இந்த நிறுவனம் தயாரித்து அதை வந்து பல நிறுவனங்களுக்கு வந்து இந்த இது வந்து அளித்துள்ளார்கள். பிறகு நுண்ணூட்ட கலவைகள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நுண்ணூட்ட கலவைகள் கல்பா போசக் கல்பா வர்த்தினி, இந்த இரண்டு வகை நுண்ணூட்ட கலவைகளையும் இந்த நிறுவனம் தயாரித்து இந்த விவசாயிகளுக்காக உருவாக்கியுள்ளார்கள். பிறகு இந்த நுண்ணூட்ட கலவை மற்றும் இந்த இயற்கை உரங்கள் இந்த ஃபார்மர் ஃபர்ஸ்ட்ங்கிற ஒரு திட்டத்தில் மத்திய அரசின் திட்டத்தில் ஆலப்புழைக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தை தத்து எடுத்து அதில் இந்த திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி அந்த திட்டத்தின் மூலம் உள்ள பங்குதாரர்கள் உள்ள விவசாயிகளின் வருமானத்தையும் வாழ்க்கை தரத்தையும் நல்ல முறையில் உயர்த்தி இது நம் நாட்டு அளவில் இந்த தொழில்நுட்பத்தை கவனம் பெற்றுள்ளது. பிறகு பயிர் பாதுகாப்பு காரணிகள் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸு, இந்த ரைனோசரஸ் பீட்டில் இல்லை கட்டுப்படுத்த பயன்படும் மெட்டாரைசியம் ஆனிசோல் அந்த ஒரு தொழில்நுட்பம் உள்ளது. பிறகு பட்ராட் அதாவது வாடல் நோய், இலை குருத்து நோய், ஸ்டெம் ப்ளீடிங் டிசீஸு இதில் உள்ள இதை கட்டுப்படுத்த பயன்படும் ட்ரைகோடெர்மா
கேக்கு இதையும் வந்து இந்த நிறுவனம் வந்து தயாரித்து இதை வெற்றிகரமாக பல விவசாயிகளுக்கும் பலவித எஃபிஓ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகளுக்கும் இதை இதை கொடுத்து அவர்களும் வெற்றிகரமாக பயன்படுத்தி இந்த நோயினிலிருந்து பயன் அடைந்திருக்கிறார்கள். அதுபோக கோகனட் லீஃப் ஈட்டிங் தென்னை இலையை சாப்பிடும் கேட்டர்பில்லர்ஸ் அந்த இரண்டு கலவைகளை இந்த நிறுவனம் தயாரித்து வெற்றிகரமாக பிறகு இனக்கவர்ச்சி பொறி பூச்சி பொறியையும் நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இனக்கவர்ச்சி பொறி பூச்சி பொறிகளை நம் நிறுவனம் அந்த ஐசிசிபிசிஆர்ஐ நிறுவனம் பெங்களூரில் உள்ள ஜவஹர்லால் நேரு நிறுவனத்தோடு இணைந்து செயல்பட்டு இந்த பூச்சி பொறிகளை நானோ தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கி அதை வெற்றிகரமாக இரண்டு மூன்று நிறுவனங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை கொடுத்து அவர்களும் அந்த இனக்கவர்ச்சி மருந்தை தயாரித்து நன்கு அவர்கள் விற்பனை செய்து வருகிறார்கள். பிறகு பலவித மதிப்பு கூட்டும் பொருள்கள் பலவித மதிப்பு கூட்டும் பொருள்களும் இந்நிறுவனம் வந்து உருவாக்கியுள்ளது. முக்கியமாக நாம் முன்பே சொன்னது போல வெர்ஜின் தேங்காய் எண்ணெயில் பலவித முறைகள் உண்டு. முக்கியமாக சூடுபடுத்தும் முறை, மற்றது வந்து நொதித்தல் முறை, பிறகு வந்து சென்ட்ரிஃபியூகல் ப்ராசஸ் என்று அழைக்கப்படும், பிறகு வந்து டைரக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். இந்த நான்கு முறைகள் உள்ளது. இந்த நிறுவனத்தில் நொதித்தல் முறையும் சூடுபடுத்தல் முறையிலையும் கொண்டு வெர்ஜின் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கி ஒரு 50 தொழில் முனைவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை வாங்கி அதில் 50 ஒரு 12 தொழில் முனைவர்கள் இது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் உற்பத்தி செய்து நல்ல முறையில் வணிகம் செய்து ஏற்றுமதியும் செய்து அதனால் வந்து வேலை வாய்ப்பும் அவர்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கிறது. கண்கூடாக நமக்கு சின்னமாக தெரியும். ஸோ இந்த தொழில்நுட்பத்தினால் வந்து வேலை வாய்ப்பும் வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயர்கிறது. பிறகு வந்து தேங்காய் சிப்ஸ். அந்த தேங்காய் சிப்ஸ் இப்போ இப்பொழுது சந்தையில் கிடைக்கும் சிப்ஸ் எல்லாமே வந்து எண்ணெயில் பொறித்த சிப்ஸ். ஸோ நம்ம இந்த நிறுவனத்தில் எண்ணெயில் பொறிக்காத உலர்த்திய சிப்ஸ், அதாவது ட்ரைடு சிப்ஸ், அது அந்த தொழில்நுட்பத்தை நாம் வந்து சவ்வூடு பரவல் மூலமாக ஈரப்பதம் குறைந்தும் உலர்த்தியும் உள்ள தொழில்நுட்பத்தை இந்த நிறுவனம் வந்து தயாரித்துள்ளது. இந்த தொழில்நுட்பத்தையும் ஒரு 40 தொழில் முனைவர்கள் இதில் இந்த தொழில்நுட்பத்தை நம் நிறுவனத்திலிருந்து கற்று அதில் 15 நிறுவனங்கள் வெற்றிகரமாக தொழில் தொடங்கி நல்ல முறையில் வணிகம் செய்தவர்கள். இது போக வந்து ஸ்னோபால் டெண்டர் பண்ண இளநீர் பனிப்பந்து தொழில்நுட்பம் உள்ளது. பிறகு வந்து இளநீரை கார்பனேட்டட், அதாவது கொக்கோ கோலா பெப்சி போல உருவாக்கும் தொழில்நுட்பம். பிறகு வந்து வினிகர் அதாவது தேங்காய் நீர்லேருந்து, அதாவது இளநீர் மற்றும் தேங்காய் தண்ணீர்லேருந்து வினிகர் தயாரிக்கப்படும் தொழில்நுட்பம். பிறகு வந்து கல்பா கிரஞ்ச் என்பது குர்குரே போன்ற ஒரு பொருளை தயாரிக்கும் தொழில்நுட்பம். அதாவது தேங்காய் பால் எடுத்த பிறகு உள்ள கசடு சக்கையிலிருந்து குர்குரே போன்ற ஒரு மதிப்பு கூட்டும் பொருள் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை இந்த நிறுவனம் வந்து உருவாக்கியுள்ளது. இது போக வந்து நம்மளுடைய இளநீர் காயை செதுக்கும் இயந்திரமும், பிறகு அந்த செதுக்கிய இளநீர் காயை பாதுகாக்கும் தொழில்நுட்பமும் இந்த நிறுவனம் வந்து உருவாக்கியுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் இந்த இளநீர் காயை செதுக்கும், அதாவது இளநீர் எங்கு விளையவில்லையோ அந்த இடத்திற்கு இதை பாதுகாப்பாக டிரான்ஸ்போர்ட் செய்து அதை பாதுகாக்கும் ஒரு மாதம் வரை பாதுகாக்கும் கெடாமல் பாதுகாக்கும் தொழில்நுட்பம் இந்த நிறுவனம் வந்து கண்டுபிடித்து உருவாக்கியுள்ளது. ஒரு 5 தொழில்நுட்ப முனைவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். அதுபோக அந்த கல்பா கிரஞ்ச் என்ற தொழில்நுட்பத்தை வந்து 2 நிறுவனங்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். முக்கியமாக இந்த நிறுவனத்தின் முக்கிய கண்டுபிடிப்பானது நீராவாகும்.
இந்த நீராவை எப்பொழுது எப்படி சுத்தமான சுகாதாரமான முறையில் சேகரித்து அதை மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றும் தொழில்நுட்பத்தை இந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது. அதற்கு காப்புரிமைக்கும் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த புதிய அந்த தொழில்நுட்பத்தின் காப்புரிமைக்கும் விண்ணப்பிக்கப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தை ஒரு இந்தியா முழுமைக்கும் ஒரு 8 மாநிலங்களில் ஒரு 56 தொழில் முனைவர்கள், அதாவது ஒரு குழுக்கள், தொழில் முனைவோர் குழுக்கள் இந்த தொழில்நுட்பத்தை வாங்கி இந்த 56 ஒரு 40 நிறுவனங்கள் வெற்றிகரமாக இந்த தொழில்நுட்பத்தை கடைபிடித்து அவர்கள் நீராவை உற்பத்தி செய்து வருகிறார்கள். இந்த நீராவிலிருந்து கிடைக்கும் பலவித மதிப்பு கூட்டுப் பொருள், அதாவது சர்க்கரை, பிறகு வந்து தேன் போன்ற கான்சன்ட்ரேட் அழைக்கப்படும் தேன், ஸ்குவாஷ், பிறகு வெல்லம், வெள்ளப்பொடி, இது மூலமாக பலவித மதிப்பு கூட்ட பொருட்கள் செய்கின்றன. பிறகு இந்த சர்க்கரையிலிருந்து சாக்லேட் தயாரிக்கும் இந்த கேம்கோ என்ற நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் ஒன்றிணைந்து சாக்லேட் கல்பா ட்ரிங்கிங் சாக்லேட் டார்க் சாக்லேட் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளோம். பிறகு வந்து இந்த சர்க்கரை மூலமாக இனிப்புகளை தயாரிக்கும். இந்த சர்க்கரையின் குணாதிசயம் என்னவென்றால் சர்க்கரை நோயாளிகள் இந்த சர்க்கரையை சாப்பிடும் பொழுது அவர்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவு ஏறுவது கட்டுப்படுத்தப்படுகிறது, மிகவும் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த ஒரு மாபெரும் நன்மையினால் இந்த சர்க்கரையிலிருந்து தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் சந்தையில் மிகவும் நல்ல ஒரு மதிப்பை பெற்று நல்ல ஒரு ஸ்கோப், அதாவது இதனுடைய சந்தைப்படுத்தும் வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. பிறகு இந்த நிறுவனம் தயாரிக்கப்பட்ட ஒரு மாபெரும் மற்றொரு நல்ல ஒரு பொருளானது ஃப்ரோசன் கோகனட் டெலிகேசி, அதாவது இது வந்து முழுவதும் தேங்காயினால் தயாரிக்கப்பட்ட ஐஸ்கிரீம் பொருளாகும். இதில் இந்த பால் பொருட்கள் எதுவும் கலக்கப்படவில்லை, ஆகையால் நான் டெய்ரி என்று சொல்லலாம், அல்லது வேகான் வெஜிடேரியன் என்று இதை சொல்லலாம். இந்த உலகத்தில் பார்த்தோம் என்றால் இந்த உலக அளவில் மக்கள் தொகையில் சராசரியாக ஒரு 8-10% மக்கள் வந்து பால் அலர்ஜியினால், அதாவது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், பால் அலர்ஜியினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள், அவர்களுக்கு இது வந்து ஒரு அரிய மருந்தாகும். இது போக இதில் வந்து தேங்காய் சர்க்கரை பயன்படுத்தப்படுவதால், நார்மல் வெள்ளை சர்க்கரை இது பயன்படுத்தாத தேங்காய் சர்க்கரை பயன்படுத்தப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஐஸ்கிரீம் ஆகலால் இது வந்து எல்லா வகுப்பினரும் சிறிய வயதிலிருந்து முதியவர் வரை, அதாவது ஈவன் வந்து சர்க்கரை நோயாளிகள் பாதிக்கப்பட்டவரும் இதை வந்து உட்கொள்ளலாம், இதனால் பாதிப்பு வராது. இப்போ இதில் இப்போ சிறப்பம்சங்கள் ஏராளமாக உள்ளன. ஸோ இந்த தொழில்நுட்பத்தை இந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது. ஒரு 2 நிறுவனங்கள் இதை தொழில்நுட்பத்தை வாங்கி நன்கு செய்து வருகிறார்கள். 3வது ரகமானது இயந்திரம். இந்த நிறுவனம் பலவித இயந்திரங்களை இந்த தேங்காய் பதனிடுவதில் பலவித இயந்திரங்களை இந்த நிறுவனம் தயாரித்து அதுக்குரிய காப்புரிமையும் பெற்றுள்ளது. முக்கியமாக பார்த்தால் தேங்காய் ஓடு எடுக்கும் கோகனட் டீசெல்லர் ஃபார் செப்பரேட்டிங் கோக்ரா. பிறகு வந்து இளநீர் துளையிட்டு வெட்டும் கருவி. பிறகு வந்து இந்த தோட்ட பயிர்களை பூச்சிக்கொல்லி மருந்தும் அடுத்தும் டெலஸ்கோபிக் ஸ்ப்ரேயர் என்ற கருவி. இந்த கருவிகள் எல்லாம் மற்றும் இந்த நிறுவனம் காப்புரிமை பெற்றுள்ளது. இது போக ஒரு 11 வகையான இயந்திரங்கள் இந்த நிறுவனம் வந்து வடிவமைத்து உருவாக்கியுள்ளது. முக்கியமாக வந்து ஓடு கோகனட் டீ செல்லிங் ஓடு எடுக்கிறது, பிறகு வந்து தேங்காய் தோல் தொலி எடுக்கும் நீக்கும் கருவி, பிறகு வந்து தேங்காய் பவுடர் செய்யும் கருவி, பிறகு வந்து தேங்காய் பால் எடுக்கும் கருவி, பிறகு வந்து தேங்காய் பால் சூடுபடுத்தும் கருவி, சூடுபடுத்தி வெஜ்ஜின் தேங்காய் எண்ணெய் எடுக்கும் கருவி, பிறகு வந்து தேங்காய் பால் எடுத்ததில் சிங்கிள் ஸ்க்ரூ, டபுள் ஸ்க்ரூ, ஹைட்ரோ நியூமேட்டிக், இன்னும் பலதரப்பட்ட தேங்காய் பால் எடுக்கும் கருவிகளை இந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது. பிறகு தேங்காய் வந்து சிப்ஸு, இது தேங்காய் சிப்ஸு தயாரிக்கும் கருவி. இந்த தேங்காய் சிப்ஸு கருவியில் மற்ற வாழை, டாப்பியோக்கா, மரவள்ளி, பிறகு வந்து உருளைக்கிழங்கு, இதிலிருந்து சிப்ஸ் தயாரிக்கும் கருவியும் வந்து ஒரே கருவியில் எல்லா வகையான பொருளிலிருந்து சிப்ஸ் தயாரிக்கப்படும் மல்டி கமாடிட்டி ஸ்லைசர் இது உள்ளோம். பிறகு இந்த தேங்காய் சிப்ஸை உலர்த்தும் எலக்ட்ரிக்கலி மின்சார வசதி கொண்டு உயர்த்தும்.
பிறகு வந்து அக்ரி வேஸ்ட் வேளாண் கழிவு வந்து எரிபொருளாக வைத்து உலர்த்தும் கருவி உண்டு. பிறகு இளநீர் பனிப்பந்து தயாரிக்கும் கருவி. பிறகு வந்து கொப்பரையை உருவாக்கும் கொப்பரையை உலர்த்தும் கருவி, கொப்பராற்றிய தேங்காய் உலர்த்தி கொப்பரையாக்கும் கருவி, 500 தேங்காய், 1000 தேங்காய் வந்து பலவித கெப்பாசிட்டியில் வந்து இது. பிறகு வந்து தேங்காய் மரம் ஏறும் ஒரு சேஃப்டி டிவைஸ், அதுவும் இந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது. ஸோ இந்த நிறுவனத்தின் வளர்ச்சியை பார்த்தோம் என்றால், இந்த நிறுவனம் தயாரித்த கருவியை ஒவ்வொரு வருடமும் வாங்கும் தொழில்நுட்ப தொழில் முனைவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. 2011 பார்த்தால் 2011 மூன்று பேர் மட்டுமே இந்த கருவியை இந்த தொழில்நுட்பத்தை இந்த நிறுவனம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை வழங்கினார். இது 2017 பார்க்கும்போது 55 தொழில் முனைவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை வாங்கி பயன்படுத்தி வருகிறார்கள், வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகிறார்கள். ஏறக்குறைய ஒரு 60-70 லட்சம் வரை இந்த தொழில்நுட்பத்தை இந்த தொழில் முனைவர்கள் வாங்கி நல்ல முறையில் அவர்கள் வணிக நோக்கில் வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகிறார்கள். இதுதான் வந்து ஒரு சக்சஸ் ஸ்டோரி என்று சொல்வார்கள், வெற்றி கதையானது. இந்த தொழில் முனைவர்கள் இந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தொழில்நுட்பத்தை வாங்கி பிறகு அதை வந்து வணிக நோக்கில் அதை பயன்படுத்தியும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கை தரமும் வருமானமும் உயர்ந்து ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிறுவனத்தின் தொழில்நுட்பமும் விளங்குகிறது என்றால் அது மிக இல்லை. ஸோ இந்த நிறுவனத்தை பற்றியும் இந்த நிறுவனத்தில் உள்ள தொழில் முனைவர்கள் பாதுகாக்கும் தட் மையம் அக்ரி இன்குபேஷன் சென்டர் பற்றியும் ஒரு விரிவாக விளக்கத்தை நான் உங்களிடம் விளக்கினேன். இது சம்பந்தமான ஏதாவது ஒரு உங்களுக்கு சந்தேகங்கள் மற்றும் விளக்கங்கள் தேவையாக இருந்தால் எங்களுடைய நிறுவனத்தின் இயக்குனரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த இணைய இமெயில் மூலமாக director.cpcr@icr.gov.in அன்று மூலமாகவும், இல்லை என்றால் BPDCPCRI பிஸ்னஸ் ப்ராசஸ் டெவலப்மெண்ட் சிபிசிஆர் BPDCPCRI@gmail.com. ஸோ இது இவர்கள் நீங்களுடைய சந்தேகத்தை விளக்க உங்களுக்கு நிவர்த்தி செய்யலாம். இதுவரை நான் விளக்கிய விஷயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்பிக்கொண்டு நீங்கள் இதை கவனிக்கும் எல்லோரும் இந்த தொழில்நுட்பத்தில் ஆர்வமாக இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிறைவேறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் மணிகண்டன் அவர்களே. நாளை மீண்டும் 2:30 அளவில் பயிற்சியின் நிறைவு விழா உள்ளது. மீண்டும் நாளை 2:30 அளவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.